السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் முன்னவட்டமாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஜனாசா குளிப்பாட்டுதல், கஃனிடுதல் மற்றும் தொழுகை பயிற்சியும் இன்றைய தினம் ஒரு நல்லொழுக்க பயிற்சியாக நாம் நடத்தவிருக்கிறோம். அதிலே முதல் கட்டமாக ஒரு ஜனாசாவை நாங்கள் கழுவி கஃனிட்டு தொழுகை நடத்துவது எப்படி என்பதை பார்க்கவிருக்கிறோம். நாம் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், அனைவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள், மரணத்திலிருந்து யாருக்கும் விதிவிலக்கில்லை. மனிதர்கள் என்ற வகையில் நாம் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லாவிட்டாலும், மரணத்திற்காக வேண்டி பலரும் நாங்கள் பின்வாங்கி பயந்து அஞ்சி வாழக்கூடிய ஒரு நிலையில் அனைவரும் இருக்கிறோம். ஆனால் அத்தகைய ஒரு நிலை இல்லாமல் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய அந்த மறுமை வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு நாம் இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்மில் யாராவது ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி மரணித்து விட்டால் முஸ்லிம்கள் என்ற வகையில் நம்மீது சில கடமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடமைகளை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். சமூகம் சார்பாக, ஒரு பகுதி மக்கள் சார்பாக அந்த கடமை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதில்லை, முடிந்த அளவு சமூகம் சார்பாக அந்த கடமை நிறைவேற்றப்பட்டால் போதுமானது. அந்த வகையில் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி அடக்கம் செய்வதென்ற நான்கு கடமைகள் முஸ்லிம் சமூகம் மீது அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது கடமை, ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டுதல் என்பது சாதாரணமாக நாம் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை குளிப்பாட்டும் பொழுது எந்த அடிப்படையில் நாம் குளிப்பாட்டுவோமோ அதே அடிப்படை தான் ஜனாசா ஒன்றை நாம் குளிப்பாட்டும் போதும் இருக்கிறது. விசேடமான பல கஷ்டமான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. ஒரு சில ஏற்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். நம் சமூகத்தில் பொதுவாக வழக்கத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது, ஜனாசாவை கஃனிடும் பொழுது சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சிரமங்களை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி சிரமங்கள் எதுவும் இல்லை, இயல்பான நிலையில் சரளமாக நாம் ஒவ்வொருவரும் ஜனாசாக்களை குளிப்பாட்டி கஃனிடக்கூடிய நிலைமையை தான் நமக்கு இஸ்லாத்திலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது நம் சமூகத்தில் அடிக்கழுவுதல் என்ற பெயரில் ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள். ஜனாசாவிலிருந்து துர்நாற்றம் வெளியாகக்கூடாது என்பதற்காக வேண்டி அடிக்கழுவி ஆரம்பத்திலே அந்த ஜனாசாவை ஒரு முறை குளிப்பாட்டி வைப்பார்கள். மீண்டும் ஒரு முறை ஜனாசாவை கஃனிடுவதற்கு முன்பதாக இன்னொரு முறை குளிப்பாட்டுவார்கள். இவ்வாறு இரண்டு தடவைகள் குளிப்பாட்ட வேண்டிய தேவை கட்டாயம் மார்க்கத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை. ஒரு தடவை குளிப்பாட்டினால் போதுமானது. என்றாலும் ஜனாசாவிலிருந்து துருவாடை வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தூய்மைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது அருவறுக்கத்தக்க ஒரு நிலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு முறை ஏற்கனவே குளிப்பாட்டிவிட்டு இன்னொரு முறை குளிப்பாட்டினால் மார்க்கம் அதை தடை விதிக்கவும் இல்லை, ஒன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்ற மாதிரி கடுமையான சட்டங்கள் அதற்காக இடப்படவும் இல்லை. அப்படியென்றால் அடிக்கழுவுதல் என்ற பெயரில் ஒரு சருத்தாக கட்டாயம் செய்தாக வேண்டும் என்பது இல்லை. தேவைக்காக வேண்டுமென்றால் என்ன செய்யலாம், நாம் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். லேசாக அந்த ஜனாசாவின் அழுக்குகளை நீக்கிவிட்டு சாதாரண அளவில் தூய்மைப்படுத்தி வைத்துவிட்டு கஃனிடுவதற்கு முன்பதாக ஒரு முறை மீண்டும் நாங்கள் குளிப்பாட்டினால் போதுமானது. என்றாலும் இரண்டு தடவைகள் குளிப்பாட்டி ஆகணும் என்ற மாதிரி யாராவது யோசித்தாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தின் கடமை அல்ல, நமது வசதிக்காக வேண்டி அதை செய்து கொள்வதிலும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. அடுத்ததாக நாங்கள் ஒரு ஜனாசாவை
குளிப்பாட்டுவதற்கு தயாராகும் போது எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். ஒரு ஜனாசா நம் முன்னாடி இருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஜனாசா கைகளை நாங்கள் இவ்வாறு தக்பீருடைய நிலையில் வைக்க வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஒரு சட்டமும் இல்லை. சாதாரணமாக இயல்பு நிலையில் ஒரு ஜனாசாவை நாங்கள் வைத்தால் சரி. இந்த தலை விஷயத்தில் பஞ்சு வைக்கணும் என்றதில்லை. ஏதாவது ஒரு ஆடையை வைத்து கொஞ்சம் உயர்த்தக்கூடிய ஒரு நிலையில் தலையை நான் இவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாசாவை நாங்கள் இறந்த நிலையிலே வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் கற்பனை செஞ்சோம் என்றால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? இருக்கின்ற ஆடைகளை களைய வேண்டும். இருக்கின்ற ஆடைகளை களைந்து விட்டு நாம் ஜனாசாவை குளிப்பாட்டலாம். அல்லது இந்த இருக்கக்கூடிய ஆடைகளிலேயே ஜனாசாவை என்ன செய்யலாம்? குளிப்பாட்டி விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாவின் ஆடைகளை களைவதா இல்லையான்னு சர்ச்சை ஏற்படுது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு சிலர் ஆடைகளை களைய வேண்டும் என்றும் இன்னொரு சிலர் களைய வேண்டியதில்லை என்றும் பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா இரு சாராருக்கும் ஒரு சிறு உறக்கத்தை ஏற்படுத்துகிறான், சிறு தூக்கம் ஏற்படுது. பிறகு வீட்டு வாசலில் ஒரு மூலையிலிருந்து ஒருவர் ஒரு ஓசையை எழுப்பி ஆடைகளை களையாமலேயே நீங்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள் என்று ஒரு சத்தம் வருகிறது. அந்த சப்தத்தை அடிப்படையாக வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவின் ஆடைகள் களைக்கப்படாமல் இருக்கும் ஆடையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவப்பட்டார்கள். இப்போ ஜனாசாவை நாங்கள் ஆடைகளை களையணும் என்று சொன்னால் உடனடியாக எடுத்து அப்படி களைந்து விடுவதில்லை, ஒரு மரியாதை கொடுக்கணும். உயிரோடு இருக்கும் பொழுது மரியாதையுடன் வாழ்ந்திருப்பார்கள், அதே மரியாதை கண்ணியத்தை நாங்கள் அந்த ஜனாசாவுக்கும் கொடுக்க வேண்டும். முதலாவதாக இவ்வாறு ஒரு ஆடையை வச்சு அவுரத்துகளை மறைக்கக்கூடியதாக நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதே பெண் ஜனாசாவாக இருந்தால் இது போதுமானது இல்லை, அதை விட நீளமாக அந்த ஜனாசாவுடைய அவுரத்தை மறைக்கக்கூடிய விதத்தில் ஆடைகளை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆடையை வைத்து மறைத்து உள்ள நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு சீசர் ஒரு கத்திரிக்கோளால் ஆடைகளை என்ன செய்யலாம்? ரெண்டு பக்கத்தில் வெட்டி எடுத்துடலாம். இப்படி வெட்டி எடுத்தாலே அந்த இரண்டு ஆடை உயர்த்தும் போது கலட்டி எடுத்துடலாம். அதை வச்சு பாய் கல்சான் அங்காள் இழுத்து அந்த சட்டையை பிடிச்சி இங்காள் இழுத்துட்டு ஜனாசாவை நோயினப்படுத்தாமல் கத்திரியால் அது பிச்சிடக்கூடாது. அதை திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் இல்லை. அதை ரெண்டு சைட்லேருந்து கத்திரியை வச்சு இப்படி ஆடையை வெட்டி விட்டுணும் என்று சொன்னால் ரெண்டு பக்கத்தால் உயர்த்தும் போது ஆடையை களைஞ்சிடலாம். அதோட ஆடை என்ன செய்யும்? உள்ளாடை எல்லாமே வெளியே வந்துடும். ஜனாசாவை இப்படி நாங்கள் அவுரத்தை மூடுறோம். ஒரு ஜனாசாட வாய் கட்டப்படாத நிலையில் அல்லது வாய் திறந்த நிலையில் அல்லது இரத்தமோ ஏதோ ஒரு அசுத்தம் அவருடைய மேலில் படிந்திருக்கலாம். அதை கவனத்தில் கொண்டு அந்த ஜனாசா ஒவ்வொன்றாக நாங்கள் என்ன செய்யணும்? தூய்மைப்படுத்த ஆரம்பிக்கணும். குளிப்பாட்டுவதற்கு முன்பதாக கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் இருந்தால் கண்களை மூடிடணும். மூடி படலைன்னா கொஞ்சம் இப்படி கசக்கி விட்டீங்கன்னா கண் என்ன செய்யணும்? மூடிப்பட்டுரும். கொஞ்சம் இப்படி கசக்கி இழுத்து விட்டீங்கன்னா கண் மூடிப்பட்டுரும். இப்போ ஜனாசான்றது எங்கள்ட கண்ட்ரோலுக்கு வந்துடும், கசக்காதடாண்டெல்லாம் சொல்லாது. நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி ஜனாசாவை புரட்டி புரட்டி என்ன செய்யலாம்? கழுவலாம். கசக்கிட்டு கண்ணை மூடி விட்டுறணும். அதே நேரத்தில் இந்த ஜனாசாட ஒரு சில இரத்தங்கள் வடியக்கூடிய பகுதிகள் காணப்பட்டால், காயங்கள் இருந்தால் அந்த இடங்கள் என்ன செய்யணும்? பஞ்சு எடுத்து பஞ்சால் தொடச்சி எடுக்கலாம். பஞ்சு வச்சு அடைக்க வேண்டிய ரத்தத்தை எடுக்க வேண்டிய நிலம் வந்தால் மூக்கால் ரத்தம் வடிஞ்சால் ரத்தத்தை தொடச்சி எடுக்கலாம். அல்லது எங்கேயாவது காயம் இருந்துச்சு என்று சொன்னால், கட்டு போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அகற்றக்கூடிய நிலைமை இருந்தால் அகற்றணும். இல்லை அதே நிலைமையில் வச்சால்தான் நல்லா இருக்கும் என்று நீங்கள் விரும்பினீங்கண்டா அந்த இடத்துல, ஏண்டா கட்டை அவிழ்த்து விட்டோம் என்று சொன்னால் ரத்தம் கலாவி அதோடு ஃபசாத் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த கட்டுகளை வச்சுட்டு ரத்தங்கள் அங்கங்கே படிஞ்சிருந்தால் அதை துப்புரவு பண்ணி எடுக்கிறது தான் எங்களோட கடமை. இதை செஞ்சிடணும். அடுத்தது இந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன்பதாக ஒரு அடிப்படையை புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நபிகள் நாயகம் சொல்லாலேசன் சொல்கிறாங்க, மண் ரசல மையத்தல், யார் ஒருவர் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரோ ஃபகத்தம அலைஹி, அந்த ஜனாசாவின் குறைகளை மறைக்கிறாரோ உஃபிர லஹு அர்பஈன மர்ரா, அவர் 40 தடவைகள் பாவம் மன்னிக்கப்படுவார். 40 தடவைகள் அவர் செய்கின்ற பாவங்கள்
40 தடவைகள் மன்னிக்கப்படும். ஜனாசா குளிப்பாட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். 40 தடவைகள் அல்லாவிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கும் என்றால் என்ன பாவத்துக்கு எப்படி என்றதும் சொல்லப்படலை. பொதுவாக மன்னிப்பு கிடைக்க போகுது, அது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியத்தை அடையணும் என்றால் ஜனாசாட குறைகள் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. நமக்கு தான் குறைய மறக்கவே தெரியாதே, வாயில் வந்து அப்படி சொல்றேன்னு நின்று கொண்டே இருக்கும், சொல்லியே ஆகணும், வாசலில் வந்து நின்றும். ஜனாசன குளிப்பாட்டுவேன், இப்படி இருந்துச்சு, அப்படி ஒரு காயம் இருந்துச்சு, பார்த்தோன்னே அப்படியே சக்தி வார மாதிரி இருந்துச்சு, அது சொல்லிக்கொள்ள இல்லாமல் இப்படி சொல்லக்கூடாது, மறைக்கணும். இந்த ஒவ்வொருத்தரோட உடலில் குறைகள் இருக்குது, அந்த குறைகளோட தான் நல்லா படைச்சிருக்கிறான். வாழும்போது அந்த குறைகளை வெளிப்படுத்தாமல் நாங்கள் மறைச்சி வாழ்ந்திருப்போம். அதே கண்ணியத்தை மரணத்துக்கு பிறகும் வழங்கணும் என்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்தன பி மயாமினிஹா வ மவாலி இல் உலூஇ மின்ஆ. நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவதாக இருந்தால் வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், உலூ செய்கின்ற உறுப்புகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 167வது செய்தி. வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், உலூ செய்யப்பட வேண்டிய உறுப்புகள் இருக்கிறதே அந்த உறுப்புகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்போ ஜனாசாவை நாங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் இயல்பாக வச்சுட்டோம், அணிஞ்சிருந்த ஆடைகளை களைஞ்சிட்டோம், உறுப்புகளை மறைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மேலாடையை போட்டு போத்தி வச்சிருக்கிறோம். ரத்தம் படிஞ்சிருந்தா, கண்ணில் கபை இருந்தா, அல்லது வேறு ஏதாவது அசுத்தம் இருந்தா அதை அகற்றி எடுத்துட்டோம். இந்த அசுத்தத்தை அகற்றும் பொழுது ஜனாசாவை இப்படி உயர்த்துவாங்க, இந்த மவுத்தை வச்சு இப்படி நெசுக்கு நசுக்குன்னு ஒன்று வெளியே வரணும் என்று எதிர்பார்க்குறாங்க. அது இப்படி கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக பின்துவாரத்திலிருந்து அசுத்தம் வெளிப்பட்டதுன்னு சொன்னால் பஞ்ச வைக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆடையை வச்சு இப்படி சுற்றி இப்படி உள்ளே வைக்கலாம். இப்படி வச்சு அந்த அசுத்தத்தை நீக்கிடுக்கணும், இப்படி திறந்து கொண்டு எடுக்கிறது இல்லை. எப்பயுமே அதை கவனத்தில் கொள்ளணும், மரியாதையாக நடத்தணும். இது கீழே கையை உள்ளே செலுத்தி அந்த அசுத்தம் இருந்து அப்படி தொடச்சி நல்ல அருவறுப்பு பார்க்காம தொடச்செடுக்கணும். எங்கள்கிட்ட பெற்றோர் ஒருவர் மரணித்திருந்தால் நாங்கள் எப்படி உரிமையோடு ஏக்கத்தோடு செய்வோமோ அதே மனநிலையில் எல்லா ஜனாசாக்களையும் செய்யணும்னாங்க. பயப்படாமல் அதை எடுத்து, ஏன்னா மௌத்தா போனவர் ஒன்றும் சண்டை பிடிக்க வர முடியாது, அவர் மௌத்தா போயிட்டார். அப்போ அந்த அசுத்தத்தை நீக்கி எடுத்துடணும். இதை நாங்கள் செஞ்சிட்டோமா, இந்த அசுத்தத்தை எடுத்தது என்ன செய்கிறது, மேலில் தேக்க வைக்கக்கூடாது, அதை எடுத்து பக்கெட்டோனில் போட்டுருவணும். அதுக்கு தனியாக வேஸ்ட்டை போடுறதுக்கு ஒரு தனி பக்கெட்டோனில் வச்சுக்கொள்ளணும், இல்லாட்டி வீடெல்லாம் அசுத்தமாகினும் போட்டுக்கொள்ளணும். அடுத்தது ஹேண்ட் க்ளவுஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கொள்ளலாம், அதே மாதிரி மாஸ்க் போடுறதா இருந்தால் போட்டுக்கொள்ளலாம், அப்படி இல்லாமலும் செய்யலாம். அது அவங்கவுங்கள்ட்ட அந்த ஹெல்த் சுகாதார வழிமுறைகள் பேன்ற அந்த மனோநிலையை பொறுத்து அதை செஞ்சு கொள்ளலாம். இப்படி செஞ்சிட்டோமா, இப்போ நாங்கள் ஜனாசாட ரசூலுல்லாஹ் சொன்னபடி வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும், முழு செஞ்ச உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கணும். தண்ணீர் பாத்திரங்கள் நாங்கள் மூணு வச்சுக்கொள்ளலாம். தண்ணியை பொறுத்தளவில் கடும் குளிரும் இல்லாமல் கடுமையான சூடும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு விறுவிறுப்பான நிலையில் உள்ள தண்ணி. சுடு தண்ணி எடுங்க, நெவ சூட்டுக்கு எடுங்கன்றுவாங்க. இந்த நெவ சூட்டுக்கு எடுங்கன்றது இந்த நான் சொன்ன தன்மையில் உள்ள தண்ணிக்கு தான் சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை, குளிர் வேறு வழி இல்லாட்டி குளிரான தண்ணியிலை எங்களுக்கு கழுவி எடுக்கலாம். ஆனால் அது கழுவுறவங்களுக்கு லேசாக இருக்கும், கொஞ்சம் ஒரு அளவான தண்ணியாக இருந்தால். அதே மாதிரி சோப் எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சோப்பை வந்து மேலே தேய்ச்சி கொண்டு இருக்க முடியாது, ஏண்டா உசுரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மேலே தொட விரும்ப மாட்டாங்க. அதை ஒரு துணியில், இதை அசுத்தத்தை வெளியெடுத்த துணியில் வேறு துணி, அதை எடுத்து அந்த சோப்பை தேய்ச்சி நுரை எடுத்து அந்த சோப் தேய்க்கிறதுக்கு மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுக்கொள்ளணும். அதை ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். ஏன்னா ஜனாசாவை குளிப்பாட்டுற நேரத்தில் எல்லாம் பதட்டத்திலே வேலை செய்வாங்க, எல்லாம் பக்கத்திலே ரெடி பண்ணி வச்சு கொண்டோம்டா லேசாக இருக்கும். அப்போ தண்ணி பாத்திரம் இருந்துச்சுண்டா நாங்கள் அதை எடுத்து ஆரம்பிக்க போகிறோம். மூணு தண்ணி பாத்திரம் வச்சுக்கொள்ளலாம், அல்லது ஒரு பக்கெட் தான் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பக்கெட்டுக்கு திருப்பி திருப்பி தண்ணியை எடுத்துக்கொள்ளணும். ஆனால் எத்தனை தடவைகள் நாங்கள் ஊற்றுறோம் என்றதை ஞாபகத்தில் வைக்கக்கூடிய விதத்தில் அதை செஞ்சு கொள்ளணும். இப்போ நீங்கள் மூணு பக்கெட் தண்ணி வச்சிங்கண்டா, ஒரு பக்கெட்டில் 7 தடவை நீங்கள் ஊற்றினீங்கண்டா, ரெண்டாவது பக்கெட்லேயும் 7 தடவை ஊற்றினீங்கண்டா, மூணாவது பக்கெட்லேயும் 7 தடவை ஊற்றினீங்கண்டா, மொத்தம் எத்தனை தடவை ஊற்றிக்கிறீங்க, 21 தடவை. அது ஒற்றைப்படையாக இருக்குதா, ஒற்றைப்படையாக இருக்குது. 21 ஒற்றைப்படை. என்ன ரசூலா சொல்கிறாங்க, இகுசில் நஹா சலாசன் அவு ஹம்சன் அவு அக்சரம் இந்தாலிக்க பிமாயின் வசிதிரின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த நேரத்தில் பெண்களுக்கு ரசூல்லா கட்டளையிடுறாங்க, அந்த மரணித்திருக்கக்கூடிய ஜெய்னப் மீது 3 தடவைகள்
ஐந்து தடவைகள் அல்லது அதைவிட அதிகமாக தண்ணீராலும் இளந்த இலையாலும் நீங்கள் கழுவி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில 1254வது செய்தியா வருது. அப்ப நாங்க ஒற்றைப்படையா செய்யணும் என்றதான் ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம். மூன்று தடவை கழுவினால் போதும், ஐந்து தடவை கழுவினால் போதும், அல்லது தேவைக்கேற்ப அதைவிட அதிகமாக என்ன செய்யலாம் கழுவலாம் என்று சொல்றாங்க. இப்ப நாங்க 21 தடவை கழுவினாலும் பிரச்சனை இல்ல, ஆனா ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுங்களுக்கு ஒற்றைப்படையாக ஆக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறை என்றதை அந்த 3-5 என்றதுல இருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். இப்போ ஒற்றைப்படையாக நாங்கள் கழுவணும் என்றதுனால ஒரு பக்கத்தில் நாங்கள் தண்ணி யூஸ் பண்ணால் இதில் 8 அதில் 7 இன்னொன்றில் 6 ஒரு கவுண்ட் பண்ணி கொண்டெல்லாம் இருக்கலாம். ஜனாசாவை பக்கத்தில் வச்சு 8, 7, 15, 6, 21 கிட்டடிக்கிறோம் பார்த்தோம். பாவம் ஜனாசாவை பார்த்துட்டு இவனுக்கு மென்டல் ஆகிருச்சுண்டு, அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுனால கவுண்டினை நாங்கள் லேசாக கொடுறதுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்தோம்டா 7 தடவை 7 தான், அந்த 7 அடுத்த பக்கெட்லையும் நாங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டோம்டா எங்களுக்கு குழப்பம் வராது. இது நடைமுறையில் வர சிக்கல்கள்ன்றதுனால சொல்கிறேன். அப்போ நாங்கள் ஒற்றைப்படையாக கழுவணும், வலது புறத்திலிருந்து கழுவணும். அதே நேரத்தில் அந்த கழுவும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, உலூ செய்கிற உறுப்புகளிலிருந்து கழுவ வேண்டும் என்றாங்க. வஜஅல்ன ஃபில் ஆஹிரத்தி காஃபூரா, நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி கடைசியாக கழுவுகின்ற நேரத்தில் காஃபூரா கற்பூரகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றாங்க. இதுதான் ஆர்டர். வலது புறத்திலிருந்து கழுவணும், ஒற்றைப்படையாக கழுவணும், உலூ செய்கிற உறுப்புகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், கடைசி தண்ணீரில் எதை பயன்படுத்தணும் கற்பூரகத்தை பயன்படுத்தணும். அதே மாதிரி இடையில் கழுவும் போது இளந்த இலையும் பயன்படுத்தணும் என்றது, தண்ணியும் இளந்த இலையும் என்று சொல்ல சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸை நாங்கள் மனசில் வச்சு ஜனாசாவை குளிப்பாட்ட போகிறோம். நாங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப சுத்த வேலை செஞ்சிட்டோம், இப்போ தண்ணி எடுத்துட்டோம். எடுத்து முதல்ல என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், உலூ செய்கிற உறுப்புகளிலிருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. உலூ செய்கிற உறுப்பு ஆரம்ப உறுப்பு எது? கைகளிலிருந்து தான் உலுவை ஆரம்பிப்போம், பிறகு தான் தலைக்கு போவோம், அதுக்கு பிறகு கால்களுக்கு வருவோம். உலூ செய்கிற உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கணும் என்றது கட்டளையே தவிர ஜனாசாவுக்கு உலூ செய்து விடக்கூடாது. நம்ம சமூகத்தில் என்ன செய்கிறாங்கண்டா, ஆரம்பத்தில் உலூ செய்கிற உறுப்பிலேருந்து ஆரம்பிக்கணும் என்ற பேரில் கைகளை கழுவி, முகத்தை கழுவி, கால்களை கழுவி, அதுக்கு முன்னாடி தலையை மசு செய்து, காதை மசு செஞ்சு விடுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறை அல்ல, இது சாத்தியமும் இல்லை. இல்லை இப்படி தான் நாங்கள் உலூ செய்யணும் என்று சொன்னால் இன்னொன்றும் பண்ணணும். என்னது? ஜனாசட பல்ல வந்து தேய்ச்சி விடணும், வாயை கொப்பளிச்சு விடணும், மூக்கிலிருந்து தண்ணீர் சிந்த வைக்கணும். இது ஏழுமா? தண்ணியை ஊற்றி கொப்பளி என்று சொன்னால் கொப்பளிக்குமா? மூக்கில் போட்டு தண்ணியை எடுத்து சிந்தி எடுக்குமா? எடுக்காது, எடுக்க முடியாது. நாங்களே இழுத்தெடுத்தாலும் மூக்க சிந்திரமாய் வருமா? வராது. அதனால் அந்த கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லலை. அரபு உலமாக்கள் கூட உலு செய்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லை, உலு செய்கிற உறுப்பிலிருந்து ஆரம்பிக்கணும். தண்ணியை எடுத்து ஆரம்பத்தில் உலு செய்கிற உறுப்பு எது? நாங்கள் மணிக்கட்டு வர கைகளை கழுவுறது, கைகளை கழுவி விட்டு அந்த கைகளோட பகுதிகளை கழுவுறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்ன கண்டிஷன், வலது பக்கத்திலிருந்தும் செய்ய வேண்டும். கையை கழுவியாச்சு வலது கை, ரெண்டாவதாக தலையை கழுவ போகிறோம். தலையை கழுவும் போது வெறுமனே திறந்த நிலையில் தலையில் தண்ணியை ஊற்றாமல் இந்த மூக்குக்கு வாயில் என்ன செய்யணும், கையை வச்சு கொண்டு தண்ணியை ஊற்றணும். தலையில் வலது இடதுன்னு பார்க்கலுமா? ஏலாது மொத்தமாக தலையில் ஊற்றி விடுறோம். அதுக்கு பிறகு வலது கால் கரண்டை வர கழுவி விடுறோம். பிறகு இடது கையை மணிக்கட்டு வர முதல்ல கழுவிட்டு கை அப்படி முழுசாக தண்ணியை ஊற்றி விடுறோம். பிறகு இடது காலை கழுவி விடுறோம். இவ்வளோதான். இது வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், உலூ செய்கிற உறுப்புகள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒற்றைப்படையாக செய்யணும். இப்போ நான் 3 தண்ணி ஊற்றிறதா நினச்சிக்கோங்க. முதல்ல வலது கைக்கு ஊற்றிக்கிறேன், ரெண்டாவது தலைக்கு ஊற்றிக்கிறேன், அதே தண்ணியில் காலுக்கு ஊற்றிக்கிறேன், திரும்ப கையிலையும் காலையும் இன்னொரு தண்ணியில் ஊற்றிக்கிறேன். 3 ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம், அல்லது எங்களோட வசதிப்பாடு. நாங்கள் எத்தனை தடவை அள்ளி ஊற்றினாலும் ஊற்றுற தண்ணியோட அளவை நாங்கள் எண்ணிக்கையில் வச்சு கொண்டோம்டா சரி. இப்போ நாங்கள் ஊற்றியாச்சா, இன்னொரு தண்ணி எடுத்து அந்த ஜனாசாவுடைய மேலில் முழுசாக, ரசூலா மேனியில் முழுசாக தண்ணியை தெளிக்க சொல்கிறாங்க. அந்த தண்ணியை எடுத்து நாங்கள் அப்படி ஊற்றி விடணும். இப்படி உள்ளே ஊற்றுறோம், திரும்ப எடுத்து இங்கால இப்படி ஊற்றி விடுறோம், திரும்ப கால்களுக்கு ஊற்றுறோம், திரும்ப இந்த பகுதிகளுக்கு ஊற்றுறோம். இப்படியே ஊற்றி ஊற்றி ஜனாசா ஒருக்கா வெறும் தண்ணியால் கழுவி எடுத்துக்கிறோம். இது நாங்கள் ஆரம்ப கட்டமாக செய்கிறது. இப்போ மொத்தமாக உடம்புக்கு தண்ணி பட்டிக்குமா? பட்டிருக்காது. ஏன்? உடம்புட பிற்பகுதி அப்படியே
அந்த தட்டில் இருக்கும் தட்டில் இருக்கிறதுனால அந்த தண்ணி படுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்போ உடனடியாக அந்த ஜனாசாவோட முழுமையாக நாங்கள் இப்போ கழுவிட்டோம் என்றது இல்லை எங்களுக்கு மேலே ஊற்றணும் என்று வந்தால் ஒரு வேளை செய்யலாம் இப்போ ஜனாசாவை வலது பக்கத்தில் ஊற்றணும் என்றால் இடது பக்கத்துக்கு பெரட்டிக்கொள்ளணும் இடது பக்கத்துக்கு ஜனாசாவை பெரட்டுறதா இருந்தால் சிரமம் ஏதும் இல்லை என்ன செய்யறது முதல்ல இந்த கையை இப்படி கையை வச்சாச்சு இந்த காலை எடுத்து தூக்கி இடது கால் மேலே வலது காலை வைக்கிறோம் வச்சு இப்படி ஒரு டேர்ன் பண்ணினோன்னே அவர் ஆனால் இயல்பாக என்ன செய்வார் டேர்ன் ஆகிடுவார் தலை வந்து தொங்கி கொண்டு தான் தலையை யாராவது ஒருத்தர் இப்படி பிடிச்சிட்டோம் வேண்டாம் சரி இவர் இப்போ டேர்ன் ஆகிட்டார் இப்போ தண்ணி எடுத்து இப்படி ஊற்றி கொண்டா சரி இவ்வளோதான் இப்படி எடுத்து வச்சு விட்டால் அவட பாட்டுக்கு அவர் வந்து நிற்பார் திரும்ப இடது பக்கத்துக்கு கழுவணும் என்று சொன்னால் இடது கையை எடுத்து இப்படி மேலே போட்டாச்சு இடது காலை வலது காலுக்கு மேலே போட்டாச்சு ஒரு புஷில் வர டேர்ன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள ஒரு யாருடையாவது உதவிகள் தேவைப்படும் இப்படி பிடிச்சி தண்ணி எடுத்து இப்படி மேலே ஊற்றி விட்டுறலாம் ரைட் இப்போ இதை நாங்கள் செஞ்சிட்டோம் முதலாவதாக கழுவ வேண்டியதை கழுவிட்டோம் இது நான் ஒற்றைப்படையாக ஏழு தண்ணீர் இதுக்கு நான் பயன்படுத்தினதாக வச்சுக்கொள்ளுங்க அல்லது பதினொன்றோ பதிமூணோ ஒற்றைப்படையாக நான் பயன்படுத்திக்கிறேன் இரண்டாவதாக என்ன செய்யணும் இலந்த இலையை பயன்படுத்தணும் இலந்த இலை பயன்படுத்துறதுக்கு காரணம் சுத்தமாக வாசத்தோடு இருக்கணும் என்றது தான் காரணம் இலந்த இலை கிடைச்சா அந்த தண்ணியில் கலந்து விட்டு என்ன செய்யணும் ரெண்டாவது தண்ணியை ஊற்றிக்கொள்ளணும் ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ இலந்த இலை ஒரு தூய்மைக்காகவும் வாசனைக்காகவும் தானே பயன்படுத்தப்படுது நமக்கு நல்லவே பயன்படுத்துறதுக்கு எது இருக்குது சோப்பு இருக்குது ஃபுல்லாக தூய்மையாக கழுவி எடுக்கிறதுக்குரிய சவுக்காரம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நாங்கள் ஏற்கனவே சவுக்காரத்தை கரைச்சி வச்சுக்கிறோம் என்று சொன்னால் அதை எடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தலைக்கு போடும்போது சோப்பை நேரடியாக கூட என்ன செய்யலாம் போடலாம் நல்ல எடுத்து தலையை சோப்பை தேய்க்கிறோம் முதல்ல இந்த தேய்க்கும் போது அவட வாய் தரப்பட்டிருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு கொடுக்கணும் சோப்பிக்கிறதுனால பரவாயில்ல இயன்ற அளவு கழுவுறோம் சோப்பு ஃபுல்லாக தேய்க்கிறோம் மேல் முழுசாக தேய்க்கிறோம் ஃபுல்லாக இடது பக்கமெல்லாம் தேய்க்கிறோம் தேய்ச்சிட்டு கழுவணும் சோப்புண்ட பூசி உங்களோட ஒரு குழந்தைய நீங்கள் கழுவி எடுப்பீங்க எப்படி அதே மாதிரி கழுவினீங்கண்டா சரி முழுசாக கழுவுறீங்க உள்ளே சோப்பு பூசும்போது கைகள் எப்படி அனுப்பி நீங்கள் என்ன செய்யலாம் பூசிக்கொள்ளலாம் அப்படி பூசும்போது அவங்களுடைய மறைவிடங்கள் தூய்மையாகும் வரைக்கும் அழகான முறையில் அதை நாங்கள் பூசிக்கொள்ளணும் எங்களோட பார்வைக்கு அதை என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது பொதுவாக ஆண்கள் ஆண்களை கழுவணும் பெண்கள் பெண்களை கழுவணும் என்று சொல்கிறோம் நேரடியாக இதுக்கு எந்த ஒரு சான்றும் இல்லை ஆண்கள் ஆண்கள் தான் கழுவணும் பெண்கள் பெண்களை தான் கழுவணும் என்று நேரடியாக கட்டளை இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாவுடைய செயல்முறை வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துது தனது மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை மகளாக இருந்தும் அவங்க கழுவலை பெண்களுக்கு தான் கழுவ சொல்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் மகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மறைவென்று சொல்லக்கூடிய சில காரணங்கள் இருக்கிறத இஸ்லாம் இயல்பாக வச்சுருக்குது அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மகளை தான் கழுவாமல் அடுத்த பெண்களுக்கு கழுவினன்ற அடிப்படையில் நாங்களும் ஆண்கள் ஆண்களை கழுவி பெண்கள் பெண்களை கழுவினா சரி ஆண்களுக்கு கூட பிற ஆண்களுடைய உறுப்புகளை நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி இல்லாததினால் பெண்களுக்கும் பிற பெண்களுடைய உறுப்புகளை நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி இல்லாததினால் மறைச்சி அதை நாங்கள் கழுவிக்கொள்ளணும் என்றது தான் அந்த ஜனாசாக்கு நாங்கள் செய்கிற கண்ணியமாக இருக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் அதை செஞ்சு கொள்ளணும் இப்போ நாங்கள் சோப்பை பூசிட்டோம் என்றால் திருப்பி அந்த சோப்பு வந்து என்ன செய்யணும் உடம்புலேருந்து நீக்கி விடணும் அப்போ கலந்த தண்ணீர் எங்களுக்கு இல்லாட்டி வெறும் தண்ணி எடுத்து திரும்ப என்ன செய்யணும் ரெண்டாவது பக்கெட்லேருந்து சாதாரணமாக கழுவிட்டு வரோம் சோப் மேலேருந்து வெளியாகும் வரைக்கும் கழுவுறது இது இப்படியே செஞ்சு கொண்டு போனால் சரி நீங்கள் வளமையாக வலது பக்கத்தில் ஊற்றுறீங்க ஒன்று கழுவுறீங்க திரும்ப உயர்த்தி இப்படி தண்ணியை ஊற்றுறீங்க திரும்ப கீழேருந்து தண்ணியை ஊற்றுறீங்க திரும்ப காலுக்கு ஊற்றுறீங்க நல்ல இப்படி விரல்கள் எல்லாத்தையும் நல்ல இப்படி கையை கோதி கோதி விரலில் வைக்கிற ஊத்தைகள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம் இந்த மாதிரி கழுவுறீங்க திரும்ப உடம்புல ஃபுல்லாக கழுவி எடுக்கிறீங்க சோப் சம்பூர்ணமாக உடம்புலேருந்து வெளியாகும் வரைக்கும் கழுவி எடுக்கிறீங்க அப்படி எடுத்த பிறகு சோப்பை மேலே போட்டாச்சு பின்பகுதிக்கு போடலை அதுக்கு என்ன செய்யணும் திருப்பி டேர்ன் பண்ணணும் அந்த டேர்னிங் நடக்கும் இப்படி வச்சு இதே மாதிரி அந்த துணியால் சோப்பை தேய்க்கிறீங்க துணி வந்து அழுக்காகுதுன்னு விளங்கிச்சுன்னா சேஞ்ச் பண்ணிடணும் ஒரு துணியை தொடக்கிறீங்க அழுக்குப்படுது உடனே வேஸ்ட் பக்கெட்டில் போட்டு இன்னொரு துணியை எடுக்கிறீங்க எடுத்து நீங்கள் நல்லா சோப்பை தேய்ச்சிட்டு அப்படியே வச்சு கழுவுறீங்க இந்த சைடு திரும்ப திரும்ப கழுவுறதுக்கு ஒருக்கா பெரட்டையலாது அப்படியே வச்சு கழுவுறீங்க ஆனால் ஞாபகத்தில் வைங்க தண்ணி எத்தனை தடவை ஊற்றுறீங்கன்றது
ஞாபகத்தில் இருக்கணும். திரும்ப இடது பக்கத்துக்கு அதே மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்து சோப்பை போடுறீங்க, கழுவி எடுக்கிறீங்க. இப்போ ரெண்டாவது பக்கெட்லையும் நீங்கள் கழுவி முடிச்சிட்டீங்க. எத்தனை தடவை கழுவிக்கிறீங்க? 7 தடவைன்னு வைங்க. முதல்ல 7, ரெண்டாவதில் 9 கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரே எண்ணிக்கையில் வைக்கிறதுக்கு காரணம், ஒரே எண்ணிக்கையில் வைக்கும்போது எங்களுக்கு ஒற்றைப்படையாக வந்துடும். எண்ணிக்கை சேஞ்ச் ஆகிச்சுண்டா ரெட்டை ஆகிரும். ரெட்டை ஆகின மாதிரி இருந்தால் அதை ஒற்றைப்படையாக்குறதுக்குரிய வேலையை செய்யணும். அதனால் ஒரே எண்ணிக்கையில் நீங்கள் 3 தடவைகள் செஞ்சால் உங்களுக்கு லேசாக இருக்கும். 9 தடவை ஊற்றினீங்கண்டா 2வது தடவையும் 9 18, 3வது தடவையும் 9 27 என்ற வகையில் அதை ஒற்றைப்படையாகவே கழுவ வைக்கிறீங்க. இப்படி கழுவிட்டீங்களா? இப்போ கழுவும்போது சில நேரம் வாயில் அழுக்கு இன்னும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வருது. கழுவிட்டீங்க, ஆரம்பத்தில் தண்ணியை ஊற்றி வாயை தொடச்செல்லாம் எடுக்க சுத்தப்படுத்துகிறீங்க. ஆனால் மீண்டும் வந்து வாயில் அசுத்தம் இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி ஒரு புடவை எடுத்து இப்படி விரலை இப்படி உள்ளுக்கு போட்டு இப்படி என்ன செய்யலாம், வாயை திறந்து உள்ளே கொஞ்சம் தரணும். இப்படி வாய்க்குள்ளே விரலை போட்டு நாக்கில் ஏதாவது இருந்தாலும் துப்புரவு பண்ணி என்ன செய்யலாம், எடுக்கலாம். மூக்கில் ஏதாவது வர்றதா இருந்தால், ரத்தம் திரும்ப வருது, திரும்ப ஒருக்க தொடச்சி எடுக்கிறதா இருந்தால் இப்படி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இல்லை கொட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் 3வது தண்ணி முடிய காட்டிலும் வெயிட் பண்ணால் சரி, ஏன்டா திருப்பி கொட்டி கொண்டே தான் இருக்க போகுது. இங்கே பஞ்சை வச்சு அடைச்சாலும் திருப்பி கொட்டி கொண்டு தான் கடைசிக்கு பஞ்சு வைக்கலாம், அது கொட்டட்டும், பிரச்சனை இல்லை, அது வேஸ்ட் வாட்டரோட வெளியே போகுது. இப்போ 2 தடவை தண்ணியை ஊற்றிட்டோம், 3வது பக்கெட்டில் நாங்கள் தண்ணீரை ஊற்ற வேண்டியது. 3வது பக்கெட்டில் தண்ணீரில் எதை கலந்திக்கிறோம்? கற்பூரகத்தை. கற்பூரகம் வந்து உங்களுக்கு இந்த ஜனாசா கஃபன் துணி செட்டோடு தருவாங்க. ஒரு 100 கிராம் இருந்தாலும், 50 கிராம் இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா தூளாக்கி கொள்ளணும். யாராவது இடிச்சிங்கண்டா, இடித்து அந்த தண்ணி ஒரு பக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதில் தூவி விடுறது தான். அது மேலே கல் கல் மாதிரி நிற்கத்தான் போகுது, கல்கண்டு மாதிரி, அது பிரச்சனை இல்லை. ரசூலா கலந்து கொள்ள சொன்னாங்க, அந்த தண்ணியை எடுத்து கற்பூரகம் கலந்த தண்ணியை 3வது தடவை திரும்ப ஊற்றி கொண்டு வாரீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உழு உறுப்பை கழுவி கொண்டிருக்க வேண்டுமென்றது இல்லை, அது ஆரம்பத்தில் மட்டும்தான். பிறகு ஒவ்வொரு தடவையும் உங்களோட வசதிக்கு நீங்கள் கழுவுறீங்க, வலதை முற்படுத்துறீங்க, இடத்தை ரெண்டாவதாக செய்கிறீங்க, இவ்வளோதான் கண்டிஷன். ஆரம்ப நேரத்தில் மட்டும்தான் உழு செய்கிற உறுப்பை கழுவணும். தண்ணியை ஊற்றுறீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்படி தேவையோ, வலது கால் இடது கால், வலது கையெண்டா இடது கை, இப்படி ஊற்றி கொள்றீங்க. அதே மாதிரி டேர்ன் பண்ணி முதுகில் திரும்ப ஊற்றணும்னு நினச்சாலும் ஊற்றலாம். இப்போ நீங்கள் மேலே ஃபுல்லாக 3வது தண்ணியிலையும் ஒற்றைப்படையாக ஊற்றி கொண்டு வர நேரத்தில் வாயில் உள்ளே போன தண்ணீர் ஏதாவது வெளியாக்கணுமென்ற தேவை வந்தால், இப்போ நீங்கள் ஒரு டேர்ன் பண்ணும் பொழுதே அதே சந்தர்ப்பத்தில் உள்ளேக்கிற அசுத்தங்களையும் வெளியெடுக்கிற மாதிரிக்கு செஞ்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் டேர்ன் பண்ணுறோம். இப்படி டேர்ன் பண்ணும்போது இந்த தலையை வந்து கொஞ்சம் இப்படி ஆட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளே ஏதாவது இரத்த கசிவுகள் அசுத்தம் எது இருந்தாலும் அப்படியே கொட்டும். அதை கொட்டுறதுக்கு பக்கத்தில் பஞ்சு வைக்கலாம், அல்லது ஒரு புடவையை வைக்கலாம், அல்லது தனியாக ஒரு கப்பை வைக்கலாம், வச்சு அதை எடுக்கலாம், அல்லது தண்ணியோட தனியாக போட்டுமேண்டு விடலாம். ரொம்ப அசுத்தமாக இருந்தால் பஞ்சை வச்சு அதை எடுத்துடணும். இப்படி அசைச்ச உடனே வாயில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தமும் வெளியே வந்துடும். எடுத்தாச்சா? 3வது தடவையும் நீங்கள் சரளமாக 7 தடவை கழுவி எடுத்தீங்கண்டா ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த குளிப்பாட்டும் பொழுது அருவறுப்பு பார்க்காம கண்ணியத்தோடு நல்ல தூய்மையாகும் வரைக்கும் குளிப்பாட்டி எடுக்கணும். ரசூலுல்லா பொதுவாக 3 தண்ணியிலே மொத்தமாகவே காரியத்தை முடிக்க சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சு, அந்த மாதிரி செஞ்சு எடுத்தாங்க. நமக்கு தண்ணி வசதி இருக்குமெண்டா, ஒற்றைப்படையும் வலதையும் மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சிட்டோம்டா, ஜனாசாவை குளிப்பாட்டிட்டோம்னு அர்த்தம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளிப்பாற்ற மெத்தட் ஒரே மெத்தட் தான். தனியாக பெண்களுக்கு வேறு சட்டம், ஆண்களுக்கு வேறு சட்டம் என்றும் இல்லை. இடையில் எந்த ஒரு துவாவும் ஜனாசா குளிப்பாற்றுறதுக்கு இல்லை. இது பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு வேலை வரும். பெண்களோட தலைமுடி எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கும். பெண்களோட தலைமுடி நீளமாக இருக்கிறதுனால தலைமுடி அநேகமாக என்ன செஞ்சுருப்பாங்க, சடைகளை பின்னிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் வந்து 3 சடை வச்சுருந்திக்கிறாங்க, அவங்களோட ஸ்டைலாக இருந்திக்குது அந்த சமூகத்தில், அது ஒரு ஸ்டைல், காலத்துக்கு காலம் மாறுறதான ஸ்டைல். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் 3 சடையை இப்படி தொங்க விட்டு இருந்திக்கிறாங்க. தண்ட மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாட அந்த சடைகளை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அவிழ்க்குமாறு கட்டளையிடுறாங்க. அதை அவிழ்த்து விடுங்கள், சடைகளை கலட்டி விட்டு கழுவணும். அப்போ ஆண்கள்ட தலையை கழுவும் போது கூட ஒரு சோப்பில் லேசாக வந்து கழுவிடலாம். பெண்கள்ட தலையை கழுவும் போது கொஞ்சம் ஹெல்ப் தேவை.
ஏன்னா முடி நீளமாக இருந்தால் அந்த சடைகளை அவிழ்த்து விட்டு தலைமுடியை என்ன செய்யணும், தூய்மையாக கழுவிக்கொள்ளணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்ன உன்ன ஜஅல்ன ரஸபின்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசத குரூனின் நக்கல் நகு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகள் குளிப்பாட்டுற நேரத்தில் அவங்க தலையிலிருந்த மூன்று சடைகளை பிரித்து சும்மா ஹசல் நகு, பிறகு அதை கழுவி சும்மா ஜஅல்னஹு சலாசத குரூனின், பிறகு மீண்டும் மூன்று சடைகளை பின்னி விட்டார்கள் என்று வருது. தலைமுடியை என்ன செய்கிறாங்க, பொதுவாக வேறு பகுதிகளில் பல பகுதிகள் என்ன செய்வாங்கன்னா தலைமுடியை அவிழ்த்து விட்டுட்டு அந்த முடியை எடுத்து என்ன செய்வாங்க, நெஞ்சு மேலே போட்டு விட்றாங்க. காரணம் கேட்டால் கபூரில் வைக்கும்போது மார்பை மறைக்கிறது தலைமுடி தானன்றாங்க. உயிரோடு இருக்கும்போது மனிதர்களுக்கு அவுராக்களை மறைக்கணுமே தவிர கபருக்கு வர மலக்குகளுக்கு எல்லாம் அவுரத்துகளை மறைச்சு கொண்டிருக்கணும்ல இஸ்லாத்தில் சொல்லப்படலை. அவங்க அந்த அவுரத்து மேலே நாட்டம் உள்ளவங்களும் இல்லை, அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. அப்போ இந்த தலைமுடியை வந்து விரித்து கோலமாக வைக்கிறது நபிகள் நாயகத்துடைய வழிமுறைக்கு மாற்றமானது. சடைகள் இருந்தால் அவிழ்க்கணும், கழுவணும், மீண்டும் சடைகள் எப்படி இருந்துச்சோ அவங்க எதை விரும்பியிருந்தாங்களோ தெரியா. மூணு சடையை பின்னிருந்த பெண்ணுக்கு நான் ஒரு சடையை தான் பின்னுவேன்னு முடிவெடுக்க வேணாம். அந்த பெண் மூணு சடையோடு இருக்க விரும்பிக்கிறாங்க, மூணு சடையை பின்னி விடுங்க. ஒரு சடையோடு இருக்கிற பெண்ணுக்கு மூணு சடையை நீங்கள் பின்னவும் வேணாம், மூணு லைக்கிறவங்களுக்கு ஒன்றை பின்னவும் வேணாம். பின்னப்படாமல் இருந்துச்சுன்னா ஒன்றை பின்னி போடுங்க. உங்களோட சமூகத்தில் எது வழக்கமாக இருக்குதோ அதே அடிப்படையில் தலைமுடியை வச்சிங்கன்னா போதுமானது. இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுதான் ஜனாசாவை குளிப்பாட்டுறதுல பெண்களுக்கு வர பிரத்யேகமான ஒரே ஒரு விஷயம். அதுவும் விசேஷமான சட்டம் எதுவும் இல்லை. சடைகளை வந்து அவிழ்த்து விட்டு கழுவி மீண்டும் பின்ன வேண்டும். இவ்வளோதான் சட்டமாக இது. தொடக்கணும், வளமையாக தொடக்கிற மாதிரி தொடங்க. தலைமுடியை நல்லா ஈரம் போகிற வரைக்கும் தொடங்க, உடம்பை தொடங்க. தொடக்கிறன்ற பேரில் கஷ்டப்படுத்தாமல் இப்படி மேலே ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா போதும். கொஞ்சம் ஒரு தூய்மையான ஒரு புடவை எடுத்து அதுக்கு டவல் தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. நாங்கள் வெட்டி எடுக்கிற துணியை பயன்படுத்தி இப்படி இப்படி ஒத்தி எடுத்தோம்டா தொடப்பட்டுரும். அப்படி மேலே தொடக்கிறதா இருந்தாலும் அப்படி தான், கொஞ்சம் பெரட்டி இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அவ்வளோதான் தொடக்கிறதுல இருக்குது. இப்போ ஒரு கேள்வி இருக்குது, இந்த குளிப்பாட்டினவர் வந்து வீட்டில் போயிட்டு குளிக்கணுமான்னு, ஜனாசாவை குளிப்பாட்டினவர் வீட்டில் போயிட்டு குளிக்கணுமான்றதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. சிலர் வந்து குளிக்க வேணுமென்டுவாங்க, சிலவங்க வந்து குளிக்க தேவையில்லைன்றுவாங்க. ஆனால் ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், தாரகுத்தினில் வரக்கூடிய செய்தி, குன்னா நுகசிலுல் மையத், நாங்கள் மையத்தை ஜனாசாக்களை குளிப்பாட்டக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபமின்னா மை யகுத்தசில் வமின்னா மல்லா யகுத்தசில், நம்மில் குளிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள், குளிக்காமலும் இருந்தார்கள் சிலர். ஜனாசாவை குளிப்பாட்டினால் குளிக்கக்கூடியவர்களும் இருந்தோம், குளிக்காமல் இருந்தவர்களும் இருந்தோம். அப்போ குளிக்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் தூய்மைக்காக வேண்டி ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டினவர் என்ன செய்யலாம், குளிச்சு கொள்ளலாம். இந்த காலத்தில் தான் எல்லாத்தையும் பார்த்தா கிருமி என்றான், கிருமி நிறைஞ்ச உலகம் என்றதுனால நாங்கள் எங்களோட மனசு சேஃப்டிக்காக வேண்டி ஒருக்கா குளிச்சு கொண்டா பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டாயம் இல்லை, அவர் குளிச்சு தான் அவர் தொழணும் என்றதெல்லாம் கிடையாது. உழு செஞ்சால் தொழலாம், உழு முறிஞ்சால் உழு செஞ்சு தொழுற மாதிரி தொழலாம். ஜனாசாவை குளிப்பாட்டினதுனால அவர் குளிச்சுட்டு தான் தொழணும், இல்லாவிட்டால் தொழுகை அங்கீகரிக்கப்படாதுன்ற நிலையில் சஹாபாக்கள் எப்படி அறிவிக்கிறாங்க, குன்னா நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி இருந்தோம், அதான் வழக்கமாக இருந்தது. இதை அப்போ அந்த ஹதீஸில் நபி வலி என்ன, ஜனாசாவை குளிப்பாட்டியவர் குளிக்கலாம் அல்லது குளிக்காமலும் இருக்கலாம். இப்போ நாங்கள் கஃபன் செய்ய போகிறோம். சின்ன சின்ன துணிகளை வந்து இந்த மாதிரி வச்சுக்கொள்ளணும் நிறைய. அது வந்து தொடக்கிறதுக்கு தேவை, அசுத்தங்களை வெளியெடுக்கிறதுக்கு தேவை, ரத்தம் வலி இருந்தால் அதை வெளியெடுக்க தேவை, மலம் இருந்தால் அதை தொடச்சி எடுக்கிறதுக்கு தேவை, சுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு தொடக்கிறதுக்கு இந்த மாதிரி துணிகள் தேவை. இப்போ மூக்கில் பஞ்சடைச்சி வச்செல்லாம் வைக்க வேண்டியதில்லை, ரத்தம் வார மாதிரி இருந்தால் மட்டும் இந்த கஃபான் செய்கிறதுக்கு முன்னாடி பஞ்சை என்ன செய்யலாம், அடைச்சி வைக்கலாம். அது ரத்தம் கலாவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும், இல்லாவிட்டால் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜனாசா துணியை பாருங்கள், கஃபன் துணியை, இது சின்னொரு விஷயம்தான். இந்த கஃபன் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டங்களில் முதல்ல சொல்லிட்டீங்க, இந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் போது பல் துளக்கிறது கிடையாது, இடையில் துவாக்கள் கிடையாது, அக்குள் முடிகளோ மர்ம உறுப்புகளிட முடிகள் அகற்றுவது கிடையாது, வைத்த அழுத்தி மலசலத்தை வெளியேற்றணும் என்றது கிடையாது, சில திக்கருகள் கையை கழுவும் போது இந்த திக்கரு, காலை கழுவும் போது இந்த திக்கரு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் இப்போ ஜனாசாவை குளிப்பாட்டிட்டு என்ன செய்வாங்கண்டா, பன்னீரில் தொட்டு என்ன செய்வாங்க, நெத்தியில் பிஸ்மில்லா எழுதுவாங்க, அல்ஹம்து சூராவை எழுதுவாங்க, இதெல்லாம் கிடையாது. அத்தரை தொட்டு பிஸ்மில்லா எழுதுறதும் அல்ஹம்து சூராவை எழுதுறது இதேமா எதுவுமே கிடையாது. ஜனாசா வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிடைக்குது, உடம்பெல்லாம் செதறி போய் கிடக்குது, ஆனால் ஜனாசாவை கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க, கொண்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி தருவாங்க, அல்லது
ஏதோ ஒரு அளவில் தச்சு கிச்சு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஆனால் தொட முடியாத சூழ்நிலை, கடலில் மூழ்கி மரணித்த ஒரு ஜனாசாவாக இருந்தால் உடம்பு வந்து அப்படியே பஞ்சு மாதிரி தொட்டாலே பிஞ்சி வர மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில் தண்ணியை ஊற்றி இழந்த இலையை கற்பூரகத்தெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறது? இப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் டேமேஜ் ஆகுற மாதிரி ஆபத்துகள் எதுவும் இருக்கலை, குண்டுகளும் இருக்கலை. அதே நேரத்தில் ரசூல் சல்லா இருந்த காலத்தில் இந்த மாதிரி கடலில் மூழ்கினாலும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி உடம்புகள் வந்து கலண்டு வார நிலைமையில் இருக்கலை. அதனால் ரசூலோட காலத்தில் ஜனாசாக்கள் குளிப்பாட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலை. அதிகபட்சம் போர்க்களங்கள், அரசாங்கத்துடைய போர்க்களங்களில் சஹிதாக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட உடல்களாக இருந்தால் அந்த உடல்கள் வெட்டுக்காயங்களோட சில உறுப்புகள் இல்லாமல் இருக்குமே தவிர மற்றபடி உடம்பு இருக்கும். சிதைக்கப்படுற உடம்புகளாக இருந்தாலும் முற்றிலும் முழுது 100% சிதைக்கப்படாது. அப்போ அந்த சூழ்நிலை இந்த காலத்தில் நமக்கு இருக்குது, ரசூலோட காலத்தில் இருக்கலை. அதனால் இதுக்கு நேரடியான ஒரு வழிகாட்டல் இல்லை. ஆனால் இஸ்லாத்துல சட்டங்கள் பொதுவாக என்ன? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். முடியுமான அளவு தான் நாங்கள் சட்டங்களை செய்யணும். ரசூலா என்ன சொல்கிறாங்க? நான் ஏதாவது ஒன்று சொன்னேனென்றால், நான் ஏதாவது கட்டளையிட்டேனென்றால் உங்களால் இயன்ற அளவு அதை என்ன செய்யுங்கள், செய்து முடியுங்கள், இயன்ற அளவு செய்ய சொல்கிறாங்க. ஃபத்தகுல்லா மஸ்தத்தாத்து, இறைவனை இயன்ற அளவு அஞ்ச வேண்டும். முடியுமான அளவு அஞ்சாமல் இருக்கக்கூடாது. முடியுமான அளவுக்கு நாங்கள் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு, சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு இறைவனை அஞ்ச வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் கட்டளையிட்டதில் இயன்ற அளவு செய்யுங்க, செய்யாமல் இருக்க வேணாம். செய்யாமல் இருந்தால் பொடுபோக்காக இருந்தால் தண்டனை. முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சியில் இவ்வளோதான் கிடைக்குதா? அல்லாஹ் அதை பொருந்தி கொள்வான். அந்த அடிப்படையில் குளிப்பாட்ட முடியாத சூழ்நிலை வந்தால் அது பிரச்சனை இல்லை, சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான், அதை விட்டுறலாம். ஆனால் அதுக்கு பரிகாரம் இருக்குது. குளிக்க முடியாத சூழ்நிலையில் ஒருவர் இருந்தால் என்ன இஸ்லாம் சொல்கிற அடுத்த மாற்று வழி? தயமும். தயமும் என்றொண்ட இஸ்லாம் சொல்லுது. அந்த தயமும் அவருக்கு என்ன செய்யலாம்? ஜனாசாக்கு மாற்று வழியாக எங்களுக்கு செய்யலாம். குளிக்க முடியாத சூழ்நிலையில் ஒரு ஜனாசா இருக்குதா, குளிப்பாட்டவே முடியலையா, தயமுமை செஞ்சிடணும். தயமுமை செய்கிறது எப்படி? மண் எடுத்தாச்சு, அதை தொட்டு முதல்ல என்ன செய்யணும், கைகளை தடவி முகத்தை தடவணும். இவ்வளோதானே. இவருக்கு இப்போ செய்ய முடியுமா? முடியாது. நாங்கள் செஞ்சு விட்டால் சரி, மண்ணை தொட்டாச்சு, தூசி அகற்றியாச்சு, கையை தொடச்சி விட்டாச்சு, முகத்தை தடவி விட்டாச்சு, முடியுமான அளவுக்கு. அதோட அடுத்ததாக கஃபனுக்கு என்ன செய்யலாம், போகலாம். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். கஃபனின்றதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா கஃபன அஹதுக்கும் அஹாஹு ஃபல் யுஹஸ்ஸின் கஃபனஹு. உங்களில் யாராவது ஒருவர் உங்கள் சகோதரனுக்கு கஃபன் செய்வதாக இருந்தால் அழகான முறையில் கஃபன் செய்யுங்கள். அழகாக வடிவாக என்ன செய்யணும், கஃபன் செய்யணும். இதில் முதலாவது கண்டிஷன், இது முஸ்லீமில் 1567 ஹதீஸ். ரெண்டாவது ரசூலா சொல்கிறாங்க, அல்பசு மின் சியாபிக்குமுல் பயால். மூமீன்களுக்கு அல்லாவின் தூதர் கட்டளையிடுறாங்க, நீங்கள் இயன்ற அளவு வெள்ளை ஆடைகளை அணியுங்கள். கலர் நிற ஆடை அணிகிறது இஸ்லாத்தில் தவறு கிடையாது. ஆனால் சிறந்த ஆடையாக ரசூலா என்ன சொல்கிறாங்க, வெள்ளை நிறத்தில் ஆடைகளை அணியுங்கள். ஃபைன்னா மின் ஹைரி சியாபிக்கும், உங்கள் ஆடைகளில் மிகவும் சிறந்தது வெள்ளை நிற ஆடைதான். வக்கஃபினு ஃபீஹா மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களை அதன் மூலமே நீங்கள் கஃபன் இடுங்கள் என்றாங்க, சுத்துங்கள் என்றாங்க. எதுக்கு? வெள்ளை நிற ஆடையாலே மரணித்தவர்களையும் நீங்கள் கஃபன் செய்யுங்கள், அது சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? வெள்ளை நிறம் அல்லாதது வல்ல கஃபன் செய்கிறதுல மார்க்கத்தில் தடை ஏதும் இல்லை, தாராளமாக கஃபன் செய்து கொள்ளலாம். ஆனால் வெள்ளை நிறத்துக்கு தான் சிறப்பு இருக்கிறது, நாங்கள் சிறந்தது தானே செய்யணும், அந்த அடிப்படையில் வெள்ளை நிறத்தை செய்கிறோம். அதே மாதிரி வண்ண ஆடைகளில் கஃபன் செய்யலாம் என்றதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, இதா துவஃபி அஹதுக்கும் ஃபவஜத சையன் ஃபல் யுகஃபின் ஃபி சௌபி ஹிபரத்தின். உங்களில் யாராவது மரணித்து விட்டால் அவருக்கு கஃபன் செய்வதற்கு உங்களுக்கு வசதி இருந்தால், சக்தி இருந்தால், கோடிடப்பட்ட ஆடைகளை கொண்டாவது நீங்கள் என்ன செய்யுங்க, கஃபன் செய்யுங்க, பரவாயில்லை. அப்போ ரசூலா வெள்ளையை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் சிறந்தது, ரெண்டாவது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வெள்ளை வந்து லேசுவாக இலகுவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்ண நிற ஆடைகளோ, கோடிடப்பட்ட ஆடைகளோ, அல்லது வேறு டிசைன் உள்ள ஆடைகளோ, அந்த துணிகளால் நீங்கள் கஃபன் செய்வதனால் பொருளாதார சிரமத்துக்கு முகம் கொடுக்கலாம். அதனால் அதை தவிர்ந்து கொள்ளுங்கன்றாங்களே தவிர அதுக்கு மார்க்கத்தில் தடை ஏதும் இல்லைன்றதை விளங்குகிறோம். அதே மாதிரி இப்போ கஃபன் துணியாக நாங்கள் பொதுவாக இதை புரிஞ்சு வச்சுக்கிறோம், தைக்கப்படாத துணி தான் கஃபன் துணி, வெள்ளை துணி தைக்கப்படாத துணி. ஆனால் இஸ்லாத்தில் கஃபன் துணியாக தைக்கப்பட்ட ஆடைகளையும் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம்.
அது இஸ்லாத்துல தடை இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். சொல்லும் போது இந்த செய்தியான்னு யோசிப்பீங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கின் தந்தை மரணித்து விடுகிறார். அவருடைய மகன் அப்துல்லா என்பவர் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூல் அல்லா, அல்லாஹுவின் தூதரே, ஆத்தினி கமீசக, எனக்கு உங்களுடைய கமீஸை தாருங்கள். கமீஸ் என்றால் இப்போ நாங்கள் அணிஞ்சிருக்கிறது இதே, இதுதான் கமீஸ், இதுக்கு தானே ஷர்ட்ன்றது கமீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கமீஸ்னா இதை விட கொஞ்சம் என்ன செய்யும், நீளமாக இருக்கும். எங்கட கமீஸ் இடுப்போட நிற்குது. ரசூலோட காலத்தில் கமீஸ் இன்னும் முட்டுக்கால் வரக்கு கூட நீளமாக இருக்கும். அந்த கமீஸ் நீளமான சட்டை மேலாடை, இது கமீஸ். உக்கஃபினுஹு ஃபீஹி, நான் இந்த கமீஸை எதுக்கு கேட்குறேன் தெரியுமா, எனது தந்தையை நான் அதன் மூலம் கஃபன் செய்ய விரும்புகிறேன். யார் கேட்குறா? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கின் தந்தையின் மகன். அவர் முஸ்லீம், தந்தை முனாஃபிக், முஸ்லீமாக வேடம் போட்டார். ஒரு யூதனாக இருந்து இஸ்லாத்தை தழுவி முஸ்லீமாக வேடம் போட்டு இஸ்லாத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டவர். ஆனால் அவனுடைய மகன் முஸ்லீம் என்பதனால், அவரும் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டதனால், அவர் என்ன செய்கிறாரு, கஃபன் செய்கிறதுக்கு ரசூலுல்லாவுடைய ஆடையை ஒன்றே கேட்குறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறார், அவருக்கு தன்னுடைய ஆடையை கொடுக்குறார். அதே மாதிரி வசல்லி அலைஹி வஸ்தஃபிருலஹு, அவருக்காக தொழுக நடத்தி பாவ மன்னிப்பும் கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ரசூலுல்லா கமீஸை கொடுக்குறாங்க. ஃபாத்தா உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீஸஹு, ரசூல்லா தன்னுடைய கமீஸை, தைக்கப்பட்ட ஆடையை, மேலாடையை அப்துல்லா இப்னு உபே இப்னு சலூலுக்கு கஃபன் செய்வதற்காக வழங்கினார்கள். ஆனால் தொழுகை நடத்தினதையும் இஸ்திஃபார் செய்ததையும் அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இந்த கமீஸை கொடுத்ததெல்லாம் என்ன செய்யலை, கண்டிக்கலை. இந்த செய்தியை நாங்கள் புகாரியில் 1269வது செய்தியாக பார்க்குறோம். அதே மாதிரி பழைய ஆடைகள் இருந்தால் அதன் மூலமாக என்ன செய்யலாம், கஃபன் இடலாம். ரசூல்லாவுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த நேரத்தில் ரசூல்லா குளிப்பாட்டின பிறகு பெண்கள் கிட்ட கேட்குறாங்க, குளிப்பாட்டிட்டீங்களா? ஆமாம், குளிப்பாட்டிட்டோம். அப்படி என்ன, என்ன வேட்டி அவங்களுக்கு கஃபன் ஆடையாக அணிவியுங்கள். ரசூல்லா வேட்டியாக அணிஞ்சிருந்த ஒரு ஆடையை கஃபன் ஆடையாக என்ன செய்கிறாங்க, கலட்டி கொடுக்குறாங்க, இதை அணிவியுங்க. அப்போ யாருக்கு கஃபன் ஆடையாக எது வருது, ரசூல்லாவுடைய மகளுக்கு கஃபன் ஆடையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேட்டி பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி மரணித்தவர்களுக்கு உள்ளாடை அணிவிக்க வேண்டுமான்றது ஒரு கட்டாயமானு கேட்குறாங்க. இது கட்டாயம் இல்லை, அதே நேரத்தில் உள்ளாடை அணிவித்தால் தவறும் இல்லை. மார்க்கம் வந்து செய்யணுமென்று கட்டளை இடலை. ஒருத்தர் உள்ளாடையாக ஏதாவது ஒன்று அணிவிக்க விரும்பினால் அதுக்கும் மார்க்கத்தில் தடை இல்லை. அதே மாதிரி இஹ்ராம் அணிந்தவர்களுக்கு கஃபன் ஆடையாக அவர்களுடைய இஹ்ராம் ஆடையே அணிவிக்கப்படும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் சஹீதான நிலையில் மரணித்து விட்டால் அவருடைய அந்த கஃபன் துணியாக அவருடைய ஆடையை என்ன செய்யலாம், அதையே பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதையும் இஸ்லாத்தில் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் கஃபன் செய்கிறதுக்கு இவ்வளவுதான் விதிமுறைகளாக இருக்குது. இப்போ கஃபன் செய்வோம். இதில் என்ன செய்யணுமெண்டா, ஜனாசாவுடைய நீளத்தை விட கொஞ்சம் நீளமாக நாங்கள் வந்து வெள்ளை துணியை எடுத்துக்கொள்ளலாம். 6 அடி நீளம் உள்ளவருக்கு ஒரு 8 அடி 2 அடி எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் துணியை வெட்டி கொள்ளணும். இதுக்கு எந்த ஒரு வித்தையும் இல்லை. ஜனாசாக்கு தலப்பாக கட்டணுமெண்டோ, அல்லது கமீஸ் அணிவிக்கணுமெண்டோ, வேட்டி கட்டணுமெண்டோ, இப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை. சாதாரணமாக ஜனாசாக்கு கஃபான் செய்யலாம். நாங்கள் பார்க்கணும் அளவு என்ன. உயரமாய்க்கிற மனுஷனா, கண்ணில் பார்க்குற பார்வையில் பார்க்குற இவர் ஒரு 5 அடி மனுஷன், ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா வச்சு துணியை வெட்டி கொண்டால் போதும். ஜனாசாவை சுற்றி அங்கே கட்டோண்டு போடணும், அதுக்கு கொஞ்சம் இடம் வேணும், அவ்வளோதான். அப்போ தான் தூக்கி வைக்கலாம், ஒரு தட்டிலையாவது வைக்கலாம், இதுக்கு தேவை. அப்போ இந்த அடிப்படையில் ஜனாசாட அளவை விட ஒரு 2 அடியோ 3 அடியோ கொஞ்சம் நீளமாக துணியை வெட்டி கொள்ளணும். இப்படி நீளமாக வெட்டி கொள்வது தான் என்ன செய்யணும். ஒரே ஒரு கண்டிஷன், 3 துணி வச்சுக்கொள்ளணும். ரசூலா சொல்கிறாங்க, ஒரு துணி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 துணியை போட்டு கஃபன் செய்யுங்கன்றாங்க. ஒரே துணியில் கஃபன் செய்யவும் மேலும், அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. கமீஸை போட்டும் ரசூலா என்ன செஞ்சுக்கிறாங்க, கஃபன் செஞ்சு தான் இருக்கிறாங்க. அப்போ 3 துணி இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யும், நல்லாவே போதும். 5ஆகவோ 4ஆகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகபட்சம் 3, குறைந்தபட்சம் 1 துணி. கஃபன் துணி கிடைக்காட்டி 1 துணியோட பட்டு இருக்கக்கூடிய ஆடையில் என்ன செய்யலாம், எங்களுக்கு அதே கஃபனாக்கி நாங்கள் அடக்கம் செஞ்சு விடலும். நாங்கள் இப்போ 3, எங்களுக்கு வசதி இருக்குது தானே, 3 துண்டு துணி எடுத்துக்கிறோம். ஒரு 5 அடி உயரமான மனுஷனுக்கு நாங்கள் ஒரு 6 அடி அல்லது 6.5 அடி மாதிரி உயரமாக எடுத்துக்கிறோம். நீளத்தையும் பார்க்கணும், அகலத்தையும் பார்க்கணுமா இல்லையா. சிலவங்க ஒல்லியாக இருப்பாங்க, இது வந்து ஒரு 2.5 அடிக்குமா, ஓ ஒரு 3 அடி, 3 அடிக்குது அகலம். ஆக ஒல்லியாக ஒருத்தரை வந்து இந்த 3 அடிக்குள்ளே என்ன செய்யலாம், சுற்றிடலாம். கொளுத்தவங்களாக இருந்தால் கஃபன் துணி வாங்கும்போது கொஞ்சம் சைஸான ஆக்கல், அதனால் கொஞ்சம் அகலம் கூட்டினதை தாங்க வச்சிருப்பாங்க. எங்களுக்கு வலி இல்லை, எங்களுக்கு இந்த இப்போ இந்த பொப்ளின் துணியில் இப்போ இவ்வளவு தான் வருதுன்றாங்க.
பொதுவாக ஜனாசா மையவாடிகளில் வச்சிருப்பாங்க, கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க, கிடைக்கலையா நாங்கள் என்ன செய்யலாம், துணி எடுத்து மூட்டி விடுறது தான், செய்ய வழி இல்லை. அது தைக்கப்படாத நிலையில் இருப்பது தான் எங்களுக்கு அடிப்படை. சக்திக்கு மீறினா இஸ்லாம் என்ன செய்யாது, முடிஞ்சதை செய்ய சொல்லும். அதுக்கெல்லாம் மண்டையை போட்டு பிச்சு கொண்டு இந்த கார்மெண்ட் ஒன்றை ஆரம்பித்து அதை தொடர்ந்து சைஸ் எடுத்து இப்படியெல்லாம் தேவையில்லை. இருக்கிறத வச்சு சமாளித்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்க வேண்டியதுதான், சரியா? இப்போ இந்த மூணு துணியையும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூணு துணி தான். இது என்ன செய்யணுமெண்டா, மடித்து கொள்ளணும், சுற்றி கொள்ளணும். இப்படியா, இந்த பாருங்க, இந்த இப்படி தொங்கல் இருந்து எப்படி சுத்தி கொள்றீங்க, சரியா? இதை நாங்கள் சுத்தி வச்சுக்கிறோம், இப்ப குளிப்பாட்டி தொடச்சி வச்சுக்கிறோம், ஞாபகத்தில் இருக்குதா? அவருடைய மேல இதை கொண்டு வந்து வைக்கணும், எப்படி கீழ்ப்பகுதியில் வைக்கணும். அவரை தூக்கி எடுத்து மூணையும் விரித்து கொண்டு இருக்கிறதுக்கு ஏழை இப்படி தூக்கொண்டு எடுக்கலுமா, ரெண்டு பக்கத்தால் காலையும் கையும் இப்படி தூக்கி வச்சு கொண்டு மிதக்கி கொண்டு வைக்கலுமா, ஏழா சிரமமாயிக்கும். அந்த டைமில் ஜனாச உடம்பு பாரமாயிக்கும். லேசாக அசைக்கிறதோடு அவர்கிட்ட மேலுக்கு இந்த கஃபன் துணி என்ன செய்யணும், உள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கு ஒரு சின்னொரு ஹிக்மத்தை கையாளுறது தான் இது. இப்போ பாருங்கள், இந்த ஜனாசா இப்போ நாங்கள் சுற்றிட்டோமா, இதை வைக்கும்போது அளவை பார்த்துக்கணும். இந்த அளவோட கால் முடியுது இந்த பகுதிக்கு, இது சுற்றி கொள்றதுக்கு. இந்த அளவோட தலை முடியுது இந்த பகுதியை, இதுங்களுக்கு சுற்றி கொள்றதுக்கு. அப்போ அது ஒரு அளவுண்டு இருக்கிறது விளங்குது. இப்போ திரும்ப இவர் என்ன செய்யணும், ஜனாசாவை திருப்பணும். திருப்பி இதை வந்து இப்படி இந்த காலை வந்து என்ன செய்யணும், இப்படி போட்டுலாம் சுத்துருமா, இது எப்படி வந்து நிற்குமெண்டா, இப்படி நிற்கும். இந்த பக்கம் மூடிப்படும், தலையை மூடாமல் இப்போ வேண்டாம். கடைசிக்கு தலையை என்ன செய்யணும், மூடுறதுக்காக இப்படி வச்சிருவோம். சரியா, முதல் துணி, ரெண்டாவது துணி சேம் அடிப்படையில் போகும். மூணாவது இந்த துணி இங்க வந்து, இது இங்க மட்டும் வரும், இது அகலம் இல்லாததுனால இப்படி இருக்குது. மூணாவது துணி இதை போட்டு இப்படி இருக்குமா, ஒரு பட்டி எடுத்து காலை என்ன செய்யணும், கட்டுறோம், இங்கே கட்டி விடும். இப்போ மூட போகிறோம், இங்கேயும் ஒரு பட்டி ஒன்று தேவைண்டா என்ன செய்யலாம், வச்சு கட்டி கொள்ளலாம். தேவைண்டால் கட்டாயம் என்றதில்லை, சுற்றி பற்றும், தேவைண்டா வச்சு கொள்ளலாம், அதையும் கட்டும். அதை கட்டுறதுக்கு அந்த துணியை போடும்போதே உள்ள பட்டி கொண்டு போட்டுட்டே அனுப்பலாம், அல்லது கொஞ்சம் இப்படி திருப்பி அனுப்ப வேண்டியதுதான். கொஞ்சம் வசதியாக எடுத்தால் சரி, கையை போட்டு. இதெல்லாம் கபூரில் வைக்கும்போது கலட்டி விட்டுருவாங்க, அதனால் கெட்ட போடும்போது கலட்டுற மாதிரி போடணும். அங்கேருந்து அவுத்து கொண்டு வாயால் பிச்சு கொண்டுலாம் இது கேளாது.
சரி இப்படி வெச்சமா இது கஃபன் பண்ணதுன்னா நம்ம தலைய மூடற வேண்டியதுதான் ஆனா நம்ம சமூகத்துல கொஞ்சம் சென்டிமென்ட் கூடியா இருக்கும் இப்படி வெச்சிட்டு இருக்க பார்க்கணும் வேண்டுவாங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு வேணும்னாலும் கொடுக்கலாம் தப்பில்லை அவங்களோட மகரமான உறவுகளா இருந்தா அந்த அனுமதியை கொடுக்கலாம் அல்லது தேவை உள்ளவர்கள் மகரம் அல்லாத உறவுகளா இருந்தா தேவை இருந்தால் அந்த ஜனாசாவை பார்க்கணுமென்ற தேவை உள்ள ஒரு சூழ்நிலையில யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துடலாம் அதோட தலையை இப்படி மூடிட வேண்டியதுதான் குஞ்சத்துக்கா டக்குன்னு எடுத்துடுறேன் இப்படி இதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றணும் அவங்க மூச்சு எடுக்கிறதுக்கு இடம் வச்சுக்கிறேன் கம்ப்ளீட்டாக சுற்றிட்டு இங்கே கட்டி விடணும் இதையும் கட்டி விடணும் இவ்வளவுதான் இதில் எந்த வேற சிறப்பு பண்ணுறதுக்கு எந்த ஒன்றும் இல்லை இதை சாதாரண செய்யலாமா இல்லையா அழகாக பெண்களுக்கு செய்யலாம் இப்போ கணவன்ட ஜனாசாவாக இருந்தால் மனைவிக்கு என்ன செய்யலாம் குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி உண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குளிப்பாட்டி கஃபன் செஞ்சாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க அந்த காலத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் அல்லாவின் தூதருடைய ஜனாசாவை ஆண்களுக்கு குளிப்பாட்டை விட்டிருக்க மாட்டோம் மனைவிமார்களான நாங்களே என்ன செஞ்சிருப்போம் குளிப்பாட்டி இருப்போம்ன்றாங்க பிறகு காலத்தில் தான் அதில் அவங்க உறுதியாகிறாங்க ஜனாசாவை கழுவுற அளவுக்கு உறுதியாகுது அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற செய்தியிலேருந்து பார்க்குறோம் அப்போ கணவன்ட ஜனாசாவை மனைவி மனைவிட ஜனாசாவை கணவனும் என்ன செய்யலாம் அவங்களுக்குள்ள அந்தரங்கம் இல்லையே அதனால் அவங்களுக்கும் அனுமதி உண்டு இந்த மாதிரி அழகான முறையில் குடும்பத்தவர்கள் இந்த மாதிரி கஃபன் செஞ்சால் அவசரத்துக்கு காசுக்காக வேண்டி செய்வாங்களா இன்னொரு ஜனாசா விழுந்திக்குது அங்கே அவசரமாக ஓடணும் என்று சொல்லி அறக்குறையாக செய்வாங்களா செய்ய மாட்டாங்க பாசத்தோடு அன்போடு பரிதாபத்தோடு கவலையோடு ஒரு இரக்கத்தோடு என்ன செய்வாங்க இந்த கஃபன்ன்றதை செய்வாங்க இது இவ்வளவுதான் வேறு என்ன ஸ்பெஷலும் இல்லை சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயம் இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அதை கலட்டி விட்டுருவோம் நேற்று முதலே கஃபன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அந்திக்கு தான் எடுப்பாங்க அந்த அந்திகளுக்குள்ள ஒரு வளமை ஒன்றிக்க மறக்க குளிப்பாட்டி கஃபன் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்து கஃபன் பண்ண மாட்டாங்க அடியை கழுவிட்டு போத்தி வைப்பாங்க அந்த அடி கழுவுறது சம்மந்தமாக சுத்தத்துக்காக செஞ்சு கொடுறா பிரச்சனை உண்டு இல்லை சுத்தத்துக்காக துருவாட வராமைக்கிறதுக்காக வேண்டி அது செய்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது மையத்தை கிப்லா பக்கம் வைப்பாங்க மையத்தை வந்து கிப்லாக்கு எதிர் திசையில் வைங்க என்ற மாதிரி சில செய்திகள் சொல்லுவாங்க இப்போ கிப்லா வந்து இந்த பக்கம் என்று சொன்னால் மையத்தை வந்து எதிர் திசையில் வைக்கணும்ன்றுவாங்க கிப்லா வலது பக்கம் என்ன மையத்திட்ட தலை இடது பக்கம் கிப்லா இடது பக்கம் என்ன மையத்திட்ட தலை வலது பக்கம் என்று சொல்கிறாங்க ஒரு நடைமுறை அப்படி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு முறை உண்டு என்ன செய்யாது கிடையாது உங்களோட வீட்டில் எப்படி வசதி இருக்குதோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொள்ளலாம் வாசத்துக்கு ஊதுபத்தி வீட்டில் பற்ற வச்சு வைக்கிறத பொறுத்த அளவில் இப்போ ஊதுபத்தியை விட ஏர் ஃப்ரெஷ்னர் எல்லாம் வந்திருக்குது அழகான முறையில் செஞ்சுக்கலாம் சாம்பிராணி புகை போடுறது கூட வாசத்துக்கு போடுறது பறக்கத்துக்கு போட்டால் மார்க்கத்தில் தடுக்கப்படும் வாசத்துக்காக பயன்படுத்தலாம் ஆனால் அதை விட ஏர் ஃப்ரெஷ்னர் எல்லாம் இப்போ என்ன செஞ்சுக்குது நவீன டெக்னாலஜியில் வந்திருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ சாம்பிராணி புகை கூட என்ன செய்கிறாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கேடுன்னு சொல்கிறாங்க புகையால் வரக்கூடிய கேடுகள் சுவாச பையில் வந்து ஒத்துக்கொள்ளாது சில பிரச்சனைகள் வந்து சேருமென்றாங்க அதனால் அதை தவிர்ந்து கொள்ளலாம் ஒருத்தர் சாம்பிராணி புகையை வெறும் வாசனை என்ற நோக்கத்தில் பயன்படுத்தினா யாருக்கும் அதை வந்து தடுக்கலாம் வீட்டுக்கு வாரவங்கெல்லாம் சாம்பிராணி போட்டு தான் வரணும் என்ற மாதிரி சட்டம் கிடையாது வீட்டில் உள்ளவங்க தேவைக்கேற்ற மாதிரி சாம்பிராணி போடுறதா இருந்தாலும் வீட்டில் ஒருத்தர் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வைங்க வாரவங்க பிரசாதம் எடுத்து வர மாதிரி அல்லது உண்டியலில் காசு போட்டு வர மாதிரி சாம்பிராணியை தொட்டு போட்டு வரணும் என்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது இஸ்லாத்தில் அப்படி ஒன்றும் இல்லை அத்தார் பூசுறதை பொறுத்தளவில் யார் இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள கஃபன் செய்யும் போது அத்தார் என்ன செய்யக்கூடாது பூசக்கூடாது அவங்க இஹ்ராம் ஆடையில் இருப்பாங்க அவங்களோட தலை வந்து வெளிப்படுத்தணும் தலையை மறைக்கவும் கூடாது அதே நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் இஸ்லாமிய அரசாங்கத்தோட போரில் கொல்லப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருடைய ஜனாசால அவருடைய ஆடைகளை மாற்றவும் முடியும் அதே ஆடையில் அவர் என்ன செய்யலாம் கஃபன் செய்யவும் மேலும் அல்லது வேறு ஆடைகளை கொண்டு கஃபன் செய்யவும் மேலும் அவருக்கு வந்து நறுமண பொருட்களை பயன்படுத்தலாம் மார்க்கத்தில் தடையில் அவரை முழுசாக என்ன செய்யணும் மறைக்கணும் சாதாரண நிலையில் மரணித்த ஒருவராக இருந்தாலும் இந்த கஃபன் துணியை போட்ட பிறகு வாசனை திரவியங்கள் என்ன செய்யலாம் மேலில் தெளித்து கொள்ளலாம் மார்க்கத்தில் அதுக்கு தடை எதுவும் இல்லை ஏற்கனவே நாங்கள் துப்புராக்கி எடுத்துட்டோம் மேலதிகமாக வெளிப்படையாக என்ன செய்யலாம் வாசனை திரவியங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆண்கள் மைய பெண்களுக்கும் பெண்கள் மைய ஆண்களுக்கும் பார்க்க கூடாது என்ற மாதிரி ஒரு சட்டத்தை சொல்றாங்க பொதுவாக இதுக்கு நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆண்களுடைய மையத்தை பெண்கள் பார்க்கலாம் என்றும் இல்லை பார்க்க கூடாது என்றும் இல்லை அப்போ இது இந்த விஷயத்தில் நாங்கள் எப்படி முடிவெடுப்போம் என்றால் உயிரோடு இருக்கும்போது எது சட்டமோ அதுதான் மரணித்தவர்களுக்கும் சட்டம்
உயிரோடு இருக்கும்போது எது சட்டம்? ஆண்கள் பெண்களை பார்ப்பதும் பெண்கள் ஆண்களை பார்ப்பதுக்கும் என்ன சட்டம்? அடிப்படை என்ன? தேவைக்காக பெண்களை பார்க்கலாம், தேவைக்காக ஆண்களை பார்க்கலாம், பெண்கள் ஆண்களை பார்க்கலாம், தேவைக்காக பேசலாம், ரசனைக்காகவோ அல்லது சம்பந்தமே இல்லாமலோ பார்ப்போமா? சிலவங்க ரசனைக்காக பார்த்தால் அது ஹராம். மார்க்கத்தில் மகரமான உறவாக இருந்தால் பேசலாம், சாதாரணமாக காரணமே இல்லாமலே பார்க்கலாம், பாசத்துக்காக பார்க்கலாம், அன்புக்காக பார்க்கலாம், நல்ல உடம்புல ஏதாவது காயம் இருக்குதான்னு கூட பார்க்கலாம். மகரம் பிரச்சனை கிடையாது. மகரம் அல்லாத ஆண்கள் உயிரோடு இருக்கும்போது எதுக்காக பார்ப்போம்? பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் எதுக்காக பார்ப்போம்? ஒரு தேவை இருக்கணும். படித்து தராங்களா ஆசிரியராக இருக்கிறவங்கள மாணவிகள் பார்க்கலாம், அல்லது மாணவர்களுக்கு ஆசிரியைகளை பார்க்கலாம், அல்லது ஒரு நியூஸை வாசிக்கிறாங்க அந்த பெண்ணை நியூஸுக்காக வேண்டி பார்க்கலாம், அது தேவையில்லாத பார்வை இல்லாத நிலையில் பார்க்கலாம். காரணமே இல்லாமல் ஒரு பொம்பளையை பார்த்தா அதுக்கு வேறு காரணம் வந்துடுமா இல்லையா? அது மார்க்கம் தடுக்குதா இல்லையா? காரணமே இல்லை பார்க்குறதுக்கு. ரோட்டில் ஒரு பொம்பளை போகிறா, நல்லா இருக்கிறீர்களா என்று பார்க்கலுமா? உனக்கு எதுக்கு அவன் நல்லா இருக்கிறது? இது தேவையில்லாத வேலை, ராங் சைடுக்கு போய் இப்படித்தானே சொல்லுவோம். இதே சட்டம் தான் மௌத்தா போகணும். அவங்களுக்கு ஒரு ஜனாசா, பெண் ஜனாசா இருக்குதா, ஆண் எதுக்கு போயிட்டு பார்க்கணும்? தேவை இருந்தால் பாருங்கள், டாக்டர் வாராரு, ஜனாசா வச்சிருக்கிறோம், டெத்தை கன்ஃபார்ம் பண்ண வாராரு, இவர் பார்க்கணுமா இல்லையா? இவர் மகரமென்று பார்ப்போமா இல்லை? எதுக்கு அவர் வந்து பார்க்குறாரு? மௌத்தன்றதை கன்ஃபார்ம் பண்ணணுமே. கொஞ்சம் மூச்சு அப்படி இப்படி திணறி அடைஞ்சிருக்கும், இவங்க முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க, மூச்சு வருது இல்லை, டாக்டர் வந்து கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணோடனே மூச்சு வந்துடும். சில நேரம் உடனே போய்ட்டு அடக்கி விட்றதா? மௌத்தை கன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? டெத் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய பேருக்கு நாடி பார்க்க தெரியாது, எதுவுமே விளங்குது, மௌத்தும் மௌத்தாண்டு பார்க்கவும் தெரியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மொபைல் ஃபோனில் வாழ்க்கை ஓடுது. அப்போ அதனால் டெத் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்து பார்க்குறாரு, பார்க்கட்டும், தேவை இருக்குது பார்க்கட்டும் அவர். அதே மாதிரி ஊர் ஜமாத் தலைவர் வராரு, ஊரில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாங்க, ஜமாத்தில் வந்து அவங்களுக்கான யார் ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணணும், மௌத்தா போனது இந்த வீட்டில் இவர் தான் மௌத்தா போயிட்டிருக்கிறாங்க, பள்ளி வாசலால் அவங்களுக்கு சேர வேண்டிய ஹக்குவல் சேரக்குது, மௌத்தா போனது அவங்களாண்டு பார்க்கணுமே, இல்லாட்டி வேற ஆள் ஜனாசா வச்சு அங்கே ஜமாத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எடுத்துக்கொள்ளலாம். அரசாங்க அதிகாரி ஒருத்தர் வராரு, மகரம் இல்லை, ஆண் தான் வர்றார், பெண் ஜனாசாவை பார்க்க வர்றாரு, எதுக்கு வராரு? இவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், மௌத்தா போனது இவங்க தானா? உண்மையிலே இவங்களோட பென்ஷனை வேறொருத்தருக்கு மாற்றலாமா? வேறொருத்தரை காட்டி ஆள் மாறாட்டம் செய்கிறாங்களா? தேவை உள்ளது பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஒரு பாசத்தின் அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக முச்சங்காலமாக பழகி இருக்கிறோம், அவங்கக்கிட்ட சாப்பிட்டு இருக்கிறோம், கடைசி ஒரு தடவை பார்த்துட்டு போகிறோமேட்டு பார்த்துட்டு போகிறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறோம், நான் ஜனாசாவை நலம் விசாரிக்க வந்திருக்கிறேன், ஜனாசா வீட்டாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறேன், புதுசாக வரான், எதுக்கு பார்க்கணும் அவர்? அவர் யார், என்ன தேவைக்குது? அடிப்படை இல்லாத, தொடர்பு இல்லாத, சம்பந்தமே இல்லாத, யாரும் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உயிரோடு இருக்கும்போது எதை சட்டமாக வச்சோமோ அதே மௌத்துக்கும் வச்சுக்கொள்வோம். மையத்தை பார்த்து கட்டாயம் துவா கேட்டு போவாங்க, மையத்தை பார்த்து துவா கேட்கணும். பொதுவாக அல்லா மஹ்ஃபிர் லிஃபுலான், லிஃபுலான் என்றா யாரெல்லாம் இந்த இந்த நபருக்கு பாவம் மன்னிச்சிரு, இந்த நபர் என்றா நபர்கிட்ட பேரை சொல்லலாம், இவட்ட பேர் முஹம்மது என்றா அவட வாப்பாட பேர் வந்து அப்துல்லாண்டா, அல்லா மஹ்ஃபிர் லி முஹம்மது பின் அப்துல்லா வரஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹுலுஃப் லி ஹைரன் மின்னா ஃபில் காபிரீன் அஸ்அலல்லாஹு லனா வலக்குமுல் காஃபியா என்ற ஒரு துவா இருக்குது. அந்த துவாவை பார்த்துட்டு போகலாம். ஜனாசா வேணுமெண்டா தலையில் என்ன செய்யலாம், முத்தமிட்டு கொள்ளலாம். அது மகரமான உறவாக இருந்தால் நெருங்கிய உறவாக இருந்த ஒரு தங்கச்சி நான மௌத்தா போயிட்டார், தங்கச்சி வராங்க, இப்போ இவட்ட தங்கச்சி வந்தால் பார்த்துட்டு பாசத்துக்கு என்ன செய்யலாம், நெத்தியில் முத்தமிட்டுட்டு போகலாம். தாய் இருக்கிறாங்க, நேர காலத்தோட மகன் போயிட்டார், நான் இருக்கிறேன் உசுரோடன்னு கவலையில் அவங்க என்ன செய்யலாம், கட்டி அணைச்சி அழலாம். அதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியம் இல்லை. இல்லாடி இப்படி பெப்பரை பேண்டி விரிஞ்சிருக்கா சந்த, இவரை இப்படி வைக்கிறது இல்லை, இவரை தூக்கி பெப்பரை பேண்டு சும்மா விளங்குறதுக்கு சொன்னது, இப்படி தூக்கி எடுத்து இவரோட தட்டில் வைக்கணும், விளங்குதா அவங்களுக்கு? தட்டில் வைக்கும்போது கால் பிறண்டிச்சுண்டா தட்டை தூக்கினவனெல்லாம் ஓடிடுவான், எலும்பி வரப்போகிறாரோ தெரியாது. எல்லாருக்கும் மௌத்தா போனவங்க உலகத்துக்கு வரமாட்டேன்ட்டு தெரியும், ஆனாலும் அந்த ஜனாசாவை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் கொண்டு வருமா இல்லையா, கவலை பயம், இந்த மாதிரி கால் விரிப்பட்டு அந்த கஃபன் துணியை என்ன செஞ்சிடும், அங்கிட்டுங்கிட்ட ஆக்கிரும். அப்படி இல்லாமல் விரிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கட்டே தவிர இப்படி கட்டாமல் இருக்கலாம், கட்டுறது கட்டாயம் கிடையாது. அது நல்ல கேள்வி, கட்டுறது கட்டாயமானது தான் கேட்குறாங்க, கட்டாயம் இல்லை, கால் விரிப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எங்களுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்கிறோம். அதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது இல்லை. கஃபன் பண்ணி முடிஞ்ச பிறகு யாராவது வெளியிலேருந்து வராங்க முஸ்லீம் அல்லாத ஆட்கள், அவங்களுக்கு காட்டலாமா அப்படின்னு?
அதே சட்டம் தான் மஹ்ரம் அஜ்னபின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அதே சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சேம் சட்டம் தான். முஸ்லீம் அல்லாதவங்க ஜனாசாவை பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ தட்டில் வைக்கும்போது ஒரு பாய் வச்சிருப்பாங்க தானே, அது தேவையில்லை ஆனால் வச்சாலும் பரவாயில்லை. எது மார்க்கத்தில் மார்க்கம் தலையிடலையோ அதில் அலட்டி கொண்டு பாயா பாயை இல்லாமாக்குங்கன்னு சண்டை பிடிக்க தேவையில்லை. மிச்சா வச்சுட்டு போட்டும், இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி பரவாயில்லைன்றதுல விட்டுறணும். விளங்கிச்சா அவங்களுக்கு? ஒரு பாயை வைப்பாங்க, தட்டு தட்டை இப்படி ஜனாசா வச்சு தட்டில் ஜனாசாவை தூக்கி வைக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க, அந்த கட்டு ரெண்டோட பிடிச்சி ரெண்டு பக்கத்தில் நடுவுலையும் ஒருத்தர் புஷ் பண்ணி தட்டை இப்படி வச்சுருவாங்க. வச்சு பேசிக்கொண்டு ஒரே மிக்க என்ன செய்வாங்க, தூக்கி இப்படி வச்சுருவாங்க. அது வைக்கும்போது அந்த தட்டுக்கு ஒரு பாய் வைப்பாங்க, ஓலைப்பாய், ஓலையால் பின்னப்பட்ட ஒரு பாய். அந்த பாய் இருந்தால் பரவாயில்லை, இல்லாட்டியும் பரவாயில்ல. தட்டு வந்து அழுக்காயிருக்கும், தூசிப்பட்டிருக்கும், தொடச்சிருந்தாலும் ஒரு மாதிரியாக பார்வையில் இருக்குமென்றதுனால அதை வச்சா பரவாயில்லை. அதுக்கப்புறம் உயர்த்தி சந்தாக்களை வைக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கிப்லாவுக்கு குறுக்கே வைப்பார்கள். கிப்லாவுக்கு குறுக்க வைக்கணும் ஜனாசாவை. ஜனாசா தொழுகைக்கு வைக்கும்போது கிப்லா நேராக இருக்குமெண்டா இந்த மாதிரி குறுக்க ஜனாசா வைக்கணும். அது நாங்கள்லாம் தெரிஞ்ச செய்தி தான். சஹீஹ் புகாரில் 383வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது ஜனாசாவை போல் கிப்லாவுக்கு குறுக்கே படுத்து நிற்பேன் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி. அடுத்து இமாம் எந்த இடத்துல நிற்கணும் என்று சொன்னால், இமாம் ஒரு பெண் ஜனாசாவாக இருந்தால் நடுப்பகுதியிலே, ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலைப்பகுதியிலே இமாம் நிற்கணும். ஒரு ஜனாசா வளமையாக பள்ளி வாசல் இந்த முன் சைட்டான் கிப்லாவாக இருந்தால் தலை இந்த பக்கத்துலேயும் கால் இந்த பக்கத்துலேயும் வர மாதிரி தான் வைப்பாங்க குறுக்க. அப்படி வச்சா பரவாயில்ல, மாற்றி வச்சாலும் பிரச்சனை கிடையாது, அதுக்கெல்லாம் சட்டம் இல்லை. அப்படி தலை இந்த பக்கத்தில் வலது பக்கத்துலேயும் கால் இடது பக்கத்துலேயும் இருந்தால் பெண் ஜனாசாவாக இருந்தால் சரியாக நடுப்பகுதியில் வந்து இமாம் நிற்கணும், ஆண் ஜனாசாவாக இருந்தால் தலை பகுதிக்கு வந்து நிற்கணும். அடுத்தது பல ஜனாசாக்கள் ஒரே நேரத்தில் தொழுவிக்கவும் மேலும். இப்போ நாலஞ்சு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, 10 பேர் மௌத்தாக போயிட்டாங்க, ஒரே குடும்பத்தில் 2 பேர் மௌத்தண்டா, ஒரு ஜனாசா கிப்லாக்கு குறுக்க வச்சா மற்ற ஜனாசாவை அதுக்கு மேலே மேலண்டா அந்த ஜனாசாக்கு மேல் பகுதியில் மேல் அந்த ஜனாசாக்கு மேலே அடுத்த இடத்துல கிப்லாக்கு முன்னோக்கி இப்படி ரெண்டாக வைக்கணும். இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி வைக்கலாம். அடுத்தது ஜனாசா தொழுகை தொழுற முறை. ஜனாசா தொழுகையில் பொதுவாக நாங்கள் தொழுகிறதா இருந்தால் உழு இருக்கணும். ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகை, அதில் சலாம் இருக்கு, தக்பீர் இருக்குது, சலாம் இருக்குது. தக்பீரும் சலாமும் இருந்தால் அது முழுமையான தொழுகை. ஆனால் ஜனாசா தொழுகையில் ருக்குவும் இல்லை, சுஜூதும் இல்லை, வெறுமனே தக்பீரோடே சலாத்துக்கு போயிடுவோம். ஆனால் தக்பீர் இருப்பதனால் அது தொழுகையாக வருது, சலாம் இருப்பதனால் அது முழுமையான தொழுகையாக இஸ்லாத்தில் கருதப்படுது. உண்மையிலே அது ஒரு துவா தான் ஜனாசா தொழுகை. அந்த தக்பீர்கள் எத்தனைன்னு சொன்னால் 4 அல்லது 5 தக்பீர்கள் ஜனாசாக்காக சொல்லலாம். 4 அல்லது 5 தக்பீர்கள். ஆரம்ப தக்பீர் நாங்கள் எப்படி சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் என்று கைகள் 2 உயர்த்துவோம், காதில் 2 சோனை அளவுக்கு கைகள் உயர்த்தப்படும் அல்லது தோல் பூஜம் வரைக்கும் கைகளை உயர்த்துவோம். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளை நெஞ்சின் மீது கட்டி கொள்ள வேண்டும். அலா சதுரிஹி என்று வருது, வயிற்றில் வரக்கூடிய செய்தி எதுவுமே இல்லை, தொப்புளுக்கு கீழே வரக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகள், நெஞ்சின் மீது வரக்கூடிய செய்தி தான் ஆதாரப்பூர்வமானது. அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் தக்பீரை கட்டுறோம். இந்த தக்பீரை கட்டினால் என்ன நாங்கள் சொல்லணும்? பொதுவாக ஜனாசா தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையை ஆரம்பித்த உடனே என்ன செய்வாங்க, சூரத்துல் ஃபாத்தியாவை முதல் தக்பீரில் ஓதுவாங்க என்று வருது. அப்போ 4 தக்பீர் தான், 4 தக்பீரில் தக்பீரை கட்டின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதிடுவாங்க. சூரத்துல் ஃபாத்தியா ஓதும்போது அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் என்றது வலமையாக உள்ளது. குர்ஆனை நாங்கள் ஓதுவதாக இருந்தால் ஃபைதா கராஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஈது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம், குர்ஆன் ஓதப்பட்டால் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி சூரா ஃபாத்தியா இல்லை, லா சலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் சூரா ஃபாத்தியா ஓதவில்லை அவர்களுக்கு தொழுகையே கிடையாதுன்னு ரசூலா சொன்னாங்க. சூரா ஃபாத்தியா ஓதணும், இது இருக்குது. அடுத்த அந்த தக்பீர்கள் 4 இருக்குது, 4 தக்பீர்களுக்கு இடையிலும் என்ன செய்ய தேவையில்லை, அல்லாஹு அக்பர் என்று திரும்ப திரும்ப கைகளை உயர்த்தி கட்ட வேண்டியது இல்லை, அப்படி எந்த ஒரு செய்தியும் வரலை. தக்பீர் என்று சொன்னால் கப்பர் என்று சொன்னாலே கால அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கூறினார் என்று அர்த்தம், மொழிதல் தான் அர்த்தம், செய்தல் அல்ல. செய்தல் என்பது கையை உயர்த்துதல் என்பது வேறொரு செயல். தக்பீர் என்று சொல்வது வாயால் அல்லாஹு அக்பர் சொல்லுவது. நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் ஜம்ரத்துல் அக்பால கல்லடிக்கணும், சைத்தானுக்கு கல்லடிக்கிறது இருக்குதே, கல்லடிக்கும் போது ரசூலுல்லாஹ் தக்பீர் சொல்வார்கள் கல்லடிப்பார்கள் என்று, அந்த இடத்துல மட்டும் சொல்வார்கள் என்று மொழிபெயர்ப்பாங்க.
எப்படி வரும்? ஃபக்கபர ரசூலுல்லாஹ் தக்பீர் செய்தார்கள் கல்லெறிந்தார்கள் என்று வரும். இப்போ வந்து அல்லாஹ் அக்பர்ன்ட்டு கல்லடிங்க, எப்படி அடிக்கிறீங்க? இப்படி இருந்தால் சரி, இப்படி வீசலும், இங்கே வச்சா இப்படி அறவே கஷ்டமாக. தக்பீர்ன்ற என்னண்டு விளங்குதா? வாயால் மொழிதல் தான் தக்பீர், வாயால் சொல்கிறது தான் தக்பீர், சொல்லிட்டு போயிட்டு கொண்டே இருக்கணும். அப்போ அல்லாஹ் அக்பர்ன்ட்டு நாலு தடவை அல்லது ஐந்து தடவை. இந்த ஒவ்வொரு தக்பீருக்கு இடையிலும் பிரத்யேகமான துவாக்கள் இருக்குது. ஐந்து தக்பீர்கள் கூறலாம் என்பதற்கு சஹி முஸ்லீமில் 1589வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு தக்பீர்களுக்கு இடையிலும் என்னென்ன ஓதணும் என்று சொன்னால், முதலாவது ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே சூரத்துல் ஃபாத்தியா ஓதினாங்கன்றதுக்கு புகாரியில் 1335வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. அந்த ஃபாத்தியா என்பது, அதையும் என்ன செய்யலாம், ஒருத்தர் வந்து ஓதும்போது சப்தமாகவே ஃபாத்தியாவை ஓதணுமென்றது இல்லை, சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஃபாத்தியாவை தக்பீரில் சொல்லிக்கொள்ளலாம். சப்தமாக இமாம் மோதி மௌமூங்கள் அதுக்கு ஆமீன் சொல்லணும் என்ற வகையில் சூரா ஃபாத்தியா ஜனாசா தொழுகையில் இல்லை, சாதாரணமாக மனசுக்குள்ளே ஓதுறது தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சூரா ஃபாத்தியா இருக்குது என்பதை சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி சப்தமாக ஓதினாங்கன்னு வருது. அந்த செய்தியை பார்க்குறோம். பைஹக்கியில் 6750வது செய்தியில் பார்க்குறோம். அதே மாதிரி துவாக்கள், இப்போ அல்லாஹு அக்பர்ன்ட்டு ஓதிட்டோம், ஓதி கைகளை நெஞ்சில் கட்டிட்டோம். முதல் தக்பீர் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வலல்லாஹின் வரக்காட்டிலும் ஓதியாச்சு. அடுத்தது என்ன, நாங்கள் தக்பீரை சொல்லிட்டோம். இரண்டாவது தக்பீர் அல்லாஹு அக்பர்ண்டு இமாம் கூற வேண்டும், பின்னாடி இருப்பவர்களும் அல்லாஹு அக்பர்ண்டு மொழிவார்கள். இரண்டாவது தக்பீரில் சலவாத் ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத், அதில் சிறந்த முறையில் கற்றுத்தரப்பட்ட சலவாத் தான் சலாத்துல் இப்ராஹிமியா, தொழுகையில் அத்தஹியாத்தில் நாங்கள் ஓதக்கூடிய சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். இதுதான் சிறந்த சலவாத், நீளமான பூர்ணமான சலவாத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் அருள் புரிந்ததை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ்வே அருள் புரி, நீ கண்ணியமானவன் மகத்துவம் மிக்கவன். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத் செய்ததை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்து விடு, நீ புகழுக்குரியவன் கண்ணியத்துக்குரியவன் என்று அந்த துவால அர்த்தம் சலவத். அதுவும் ஒரு பிரார்த்தனை, இறை தூதருக்காக செய்கிற பிரார்த்தனை. மூணாவது அல்லாஹ் அக்பர் நாங்கள் உயர்த்த தேவையில்லை, கைகளை கட்டிக்கொண்டே அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். அதுலேயும் நாலாவது அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீர்லையும் ஜனாசாக்காக பிரார்த்தனை செய்யணும். இந்த பிரார்த்தனை துவாவை நாங்கள் எல்லோரும் மனப்பாடத்தில் வச்சுக்கொள்ளணும். அது ஒரு நீளமான துவா, அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹமுஹு, இறைவா இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரி, வாஃபி வௌஃபான்ஹு அவருடைய தவறுகளை அலட்சியம் செய்து மன்னித்து விடு, வா அக்ரிம் நுசுலஹு அவருடைய நுழைவிடத்தை நீ கண்ணியப்படுத்து, வா அக்ரிம் நுசுலஹு அவருடைய அந்த விருந்தை நீ கண்ணியப்படுத்து, வவசி முதுகலகு அவருடைய நுழைவிடத்தை நீ விசாலப்படுத்து, வகசில் உபில் மா இவசல் ஜிவல் பர்த் அவரை நீ தண்ணீராலும் பன்னீராலும், அதே மாதிரி வல் பருத் அவருடைய குளிர் தண்ணீரால், அதுவும் வந்து ஆலங்கட்டி இதுகளால் அவரை தூய்மைப்படுத்துன்ற அர்த்தம். வனக்கி மினல் ஹத்தாயா கமா நக்கைத்த சௌபல் அபியல மின தனஸ், அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீ அகற்றிவிடு, ஒரு வெள்ளை நிற ஆடையிலிருந்து எப்படி நீ அழுக்குகளை அகற்றுவாயோ அப்படி நீ முழுமையாக அகற்றிவிடண்டு துவா செய்யணும். வா அபுதிலுஹு தாரன் ஹைரன் மின் தாரிஹி, இப்போ இருக்கிற வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு பகரமாக வழங்கிவிடு, வா அகலன் ஹைரன் மின் அகலிஹி அவருடைய குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடுத்து விடு, வ ஜவுஜன் ஹைரன் மின் ஜவுஜிஹா அல்லது ஹைரன் மின் ஜவுஜிஹி அவருடைய மனைவியை விட சிறந்த ஒரு மனைவி அவருக்கு பகரமாக கொடுத்து விடு, வா அதுஹுல் ஜன்னா அவரை சொர்க்கத்துக்கு நுழைத்து விடு, வா ஐது மின் அசாபின் கபர் வ மின் அசாபின் நார் நரக நெருப்பிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் அவரை நீ பாதுகாத்து விடண்டு அந்த துவாவை கேட்கணும். அப்போ இது நல்ல இஹ்லாஸாக உளப்பூர்வமாக மனசால விரும்பி நீங்கள் என்ன செய்யணும் கேட்கணும். இதை மனப்பாடத்தில் வச்சுக்கோங்க, அல்லாஹ் மஃபிர் லஹு வரஹமு வாஃபி வௌஃபானு வாக்ரிம் நுசுலஹு வவஸ்யமு துஹலஹு வஹ்ஸில் உபில் மாஇ வஸ்ஸல் ஜிவல் பர்த் வனக்கி மினல் ஹதாயா கமா நக்கைத்த ஸௌபல் அபியல மினத் தனஸ் அல்லாஹ் மபதிலுஹு தாரன் ஹைரன் மின் தாரிஹி வ அஹ்லன் ஹைரன் மின் அஹ்லிஹி வ ஜௌஜன் ஹைரன் மின் ஜௌஜிஹி வாதுஹுல் ஜன்னா வாஇது மின் அதாபில் கபர் வ மின் அதாபின்னார். இதுதான் துவா, இந்த துவாவை நீங்கள் ஓதணும். அடுத்ததான் நாலாவது தக்பீர்லையும் நீங்கள் துவா ஓதிக்கொள்ளலாம். இதுவும் ஒரு அழகான துவா இருக்கிறது. அல்லாஹ் மஃபிர்
லிஹையினா வமையத்தினா. இறைவா நம்மில் உயிரோடு நிற்பவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, மரணித்தவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. வசாஹிதினா வஹாஇபினா, இந்த அவையில் நிற்பவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, இந்த அவையில் இல்லாதவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. வசகீரினா வ கபீரினா, நம்மில் சிறுவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, பெரியவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. வதக்கரினா வ உன்சானா, ஆண்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, பெண்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபாஹீஹி அலல் இஸ்லாம், இறைவா நம்மில் யாராவது ஒருவரை நீ வாழச் செய்தால், உயிர் வாழச் செய்தால் இஸ்லாத்திலே வாழச் செய்துவிடு. வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபி அலல் ஈமான், நம்மில் யாரையாவது நீ மரணிக்கச் செய்ய நாடினால் அவர்களை ஈமானோடு மரணிக்கச் செய்துவிடு. அதே மாதிரி தொடர்ச்சியாக வருது, அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா துஃப்தின்னா பாதஹு, இறைவா இவருடைய கூலியில் எதையும் நீ குறைத்து விடாதே, இவருக்கு பிறகு எங்களை நீ சோதித்து விடாதே என்று சொல்லி அந்த துவாவை நாங்கள் கேட்கணும். இந்த துவாக்கள் மரணம் இல்லாதவர்கள் இஹ்லாசான முறையில் நீங்கள் துவா கேட்டிங்கன்னா சரி. இது அடிப்படையாக வைத்து இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஜனாசாக்காக நீங்கள் துவா கேட்டால் இப்போ 4 தக்பீர் முடிஞ்சிருச்சா, சலாத்தை கொண்டு நிறைவு செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று வலது பக்கத்தில் உங்களுடைய வலது கன்னம் பின்னால் இருப்பவர்களுக்கு விளங்கும் அளவுக்கு தலையை நீங்கள் திருப்ப வேண்டும். சிலவங்க இப்படி திருப்பி எடுத்துருவாங்க, நல்ல இப்படி திருப்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அவனோட வலது கன்னம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு விளங்குற அளவுக்கு திருப்பணும். திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாண்டு இடது கன்னம் பின்னால் இருப்பவர்களுக்கு தெரியும் அளவுக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீங்கள் சலாம் கொடுக்க வேண்டும் என்று வருது. ஒரு சிலர் ஒரு சலாத்தை கொண்டு முடித்து கொள்கிறாங்க, அதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி எதுவும் இல்லை. சஹாபாக்களுடைய ஒரு செயலை ஆதாரமாக காட்டுறாங்க. சஹாபாக்கள் ஜனாசா தொழுகையில் ஒரு சலாத்தை கொண்டு தொழுகையை முடித்து கொள்வார்கள் என்று காட்டுறாங்க. சஹாபாக்களுடைய செயல் மார்க்கத்தின் ஆதாரம் இல்லை என்பதனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவிலே ஜனாசாவுக்கு சலாம் கொடுப்பது உண்டு என்று சொன்னதனால் சலாம் என்று சொன்னாலே ஏனைய தொழுகைகளில் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் திரும்பி சலாம் கொடுப்பது என்பதனால் ஜனாசா தொழுகையிலையும் 2 சலாம் நாங்கள் கொடுக்கணும் என்றது தான் இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த அடிப்படையில் எங்கள் ஜனாசா தொழுகையை நாங்கள் அமைச்சு கொண்டோம் என்றால் சரியாகிரும். இதை தொழுவிப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஜனாசா தொழுகையில் அல்லாவுக்கு இணை கற்பிக்காத 40 ஏகத்துவவாதிகள் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால், வேறு அறிவிப்புகளில் 100 ஏகத்துவவாதிகள் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால், அந்த ஜனாசாவும் அல்லாவுக்கு இணை கற்பிக்காதவராக இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் சிறுக்கிலிருந்து விடுபட்டு ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி முடிச்சுக்கொள்ளலாம். அதாவது ஒரு ஜனாசாவை முன்னிலையில் வச்சு நீங்கள் ஜனாசா தொழுவிக்கணும். ஜனாசா இல்லாமல் தொழுவிக்க முடியாது. ஒரு ஜனாசாவுக்கு ஒரு தடவை தொழுக வருது எப்படி என்று சொன்னால் ஜனாசாவை முன்னிலை வச்சு தொழுவிக்கிறது. ஜனாசா இல்லாத நிலையில் தொழுகை கிடையாது. ஆனால் ஒரு ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுவிக்கவே படவில்லை என்று எங்களுக்கு செய்தி வந்தால் அப்போ என்ன செய்யலாம்? ஜனாசா இல்லாத நிலையில் தொழலாம். இது காயிப் ஜனாசா. ஜனாசா முன்னிலையில் இருந்தால் அந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் ஒரு தடவை தொழ வேண்டும். அவர் அல்லாதவர்கள் மீண்டும் ஒரு முறை என்ன செய்யலாம்? தொழலாம். இப்போ நான் ஜனாசாவை தொழுவிக்கிறேன் அல்லது பின்னாடி இருந்து தொழுறேன், இமாமுக்கு பின்னாடி இருந்து நான் எத்தனை தடவை தான் தொழணும்? ஒரு தடவை தான் தொழணும். எனக்கு கடமை ஒரு தடவை தான். அப்போ நான் தொழுந்துட்டேன், இப்போ இடம் வசதி பத்தலை, ஜனாசா முன்னாடி இருக்குது, இன்னொரு தடவை இமாம் ஜமாத் நடத்தலாமான்னு கேட்டால் நடத்தலாம். மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. பொதுவாக எல்லா தொழுகைகளையும் 2வது ஜமாத் நடத்தலாம்ன்றது மார்க்கத்தில் உண்டு தானே. அதுக்கு நாங்கள் அதீஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல் இருந்து தொழுகையை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நபி தோழர் வந்து தொழ போகிறாரு. ரசூலா கேட்குறாரு, இவருக்கு சதக்கா செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் ஒருத்தரும் அவரோட சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறாங்க. அப்போ ஏற்கனவே ஜமாத் தொழுதவர் கூட அதே பள்ளிவாசல் ஏற்கனவே ஒரு தடவை ஜமாத் நடந்திருந்தும் கூட 2வது ஜமாத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க? கலந்து கொண்டிருக்கிறாங்க. 2வதாக தொழுந்தவருக்கு அது நஃபீலாக அமைந்துவிடும். இப்போ நான் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டேன், நான் 2வது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்றதா இருந்தால் எனக்கு நஃபீலாக அமையும். ஆனால் 2வது ஜனாசா எதுக்கு தொழுகிறாங்க? இடம் பற்றாக்குறையின் காரணமாக அல்லது இந்த தேவை நிமித்தம்னா நான் அந்த நஃபீலை அங்கே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தர் அப்படி எதிர்பார்த்து தொழுவாலும் தப்பு கிடையாது. ஜனாசா இருக்கும் பட்சத்தில் 2வது தடவை கூட ஜமாத்தா நடத்தலாம், எந்த தவறும் இல்லை. இப்போ உதாரணமாக சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா தொழுகைக்காக கொண்டு போகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க? இந்த ஜனாசா ஒரு தடவை கொண்டு வாங்க, பள்ளிக்கு கொண்டு வாங்க,
ஒரு தடவை நாங்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் அதை புதினமாக பார்க்குறாங்க. அப்போ தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த தெளிவு எங்களுக்கு இருந்திருந்தால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவையும் குளிப்பாட்டி நாங்கள் தொழுவிச்சுட்டு தான் கையில் கொடுத்துருப்போம். ஏண்டா அந்த அந்த நேரத்தில் இந்த தெளிவு நமக்கு இருக்கலை. ஆனால் ஜனாசா தொழுகை தாராளமாக பெண்கள் தொழலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை தொழுவிச்சுட்டு பிறகுதான் ஆண்களுடைய கையில் கொடுக்குறாங்க. பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, ஜனாசா தொழுவிப்பதற்காக தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிக்கிறாங்க. அந்த இடத்துல தொழுவிச்சுட்டு அடக்குறாங்க, அடக்கம் செய்கிறாங்க. இப்போ அந்த ஜனாசாக்கு எத்தனை தடவை தொழுகை நடத்தப்பட்டுச்சு, ரெண்டு தடவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் சேர்ந்த ஒரு தடவை, பிறகு ஆண்கள் ஒரு தடவை. அப்போ ரெண்டு தடவை ஜனாசா தொழுகை நடந்திக்குது. இது நபி வழியில் உள்ளதுன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரெண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி உள்ளதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த நடைமுறை மூலமாக எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுத்தர்றாங்க. இப்படி உள்ளது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை பல தடவைகள் தொழுவிக்கப்பட்டுச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிப்பார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவங்கள எடுத்துகிட்டு வெளியே போகவேலாது, வீட்டிலே தான் அடக்கம் செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீடு உங்களுக்கு தெரியும், 10x10 அடியும் இல்லை, சின்னொரு ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசைக்குள்ளே எத்தனை பேர் தான் நின்று தொழுறது? பல பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க. தொழுகை நடத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா 50க்கும் மேற்பட்ட தடவைகள் தொழுகை நடத்தப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாக்கு தொழாதவர்கள் திரும்ப திரும்ப வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. இது சஹாபாக்களுடைய செயல் என்பதனால் இது மார்க்கத்திற்கு ஆதாரமாக எடுத்து காட்ட முடியாது. என்றாலும் ரெண்டாவது ஜமாத்துக்கு ஏற்கனவே ரசூலுல்லாஹ் அனுமதி தந்ததுனால இது ஒரு துணை ஆதாரமாக நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஜனாசா தாராளமாக ரெண்டு தடவை தொழலாம். ஆனால் ஜனாசா என்ன செய்யணும், ஒரு கண்டிஷன், முன்னாடி ஜனாசா இருக்கணும். முன்னாடி ஜனாசா இல்லாத நிலையில் ஜனாசா தொழ முடியாது, ஹாயிப் ஜனாசா கிடையாது. ஆனால் ஒரு ஜனாசாக்கு ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை என்று உறுதியானால் யாராவது ஒரு சாரார் ஒரு தடவை என்ன செஞ்சிடணும், ஜனாசா இல்லாமல் ஒரு தடவை மட்டும் தொழுவிச்சிடணும். ஒரு இடத்துல ஒரு தடவை தொழுவ, இன்னொரு இடத்துல இன்னொரு தடவை தொழுவேண்டு, அதுக்கு ரெண்டாவது ஜமாத்துக்கு அனுமதி கிடையாது. ஜனாசா இருக்கும்போது 1க்கும் மேற்பட்ட தடவைகள் தொழுவிக்கலாம். இல்லை, பெண்கள் ஆண்களுக்கு இமாமத் செய்ய முடியாதே. பெண்கள் பெண்களுக்கு யாருடையா இருந்தாலும் சரி, அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு தெரிஞ்சவர். இப்போ சாத் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹுக்கு என்ன உறவு? எந்த உறவும் கிடையாது. ஆனால் தொழுவிக்க நினைக்கிறாங்க, தொழ நினைக்கிறாங்க. ஒரே ஆண்கள் ஜனாசா, ஆண்கள் ஜனாசா தொழுவிக்கும் போது பின்வரிசையிலிருந்து பெண்களுக்கு என்ன செய்யலாம், தொழலாம். அப்படின்னு தொழுகையை முடிச்சு கொள்ளலாம். அப்படி செஞ்சால் சிறப்பு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆண்கள் மையவாடிக்கு போயிட்டு தான் தொழுவாங்க, பெண்களுக்கு மையவாடி வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கன்னா, வீட்டில் ஒரு தடவை என்ன செய்யலாம், பெண்கள் அந்த கிப்லாவுக்கு குறுக்க ஜனாசாவை வச்சு ஆணாக இருந்தால் தலைமாட்டிலும் பெண்ணாக இருந்தால் நடுப்பகுதியிலும் நின்றவர்களாக பெண்கள் இமாமத் செய்யலாம். அந்த இடத்துல ஜனாசா ஆணா பெண்ணான்றது சட்டம் இல்லை. ஆனால் பின்பற்றி தொழக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கணும். ஒரு ஆண் கூட பெண்ணுக்கு என்ன செய்யலாம், இமாமத் செஞ்சு வைக்கலாம். அது பிரச்சனையும் இல்லை, வேறு டவுட் ஒன்றும் இல்லை. அப்போ இன்ஷாலா இந்த ஊரில் யாரும் மௌத்தா போகக்கூடாது. இன்ஷாலா யாராவது, யார் மௌத்தா போகிறவங்க தானே, மரணித்தால் கூலிக்கு வாடகைக்கு ஆக்களை தேடாமல் இன்றைக்கு தர்பியால் இந்த கலந்து கொண்ட சகோதரிகளில் பெண்களாக இருந்தால் யாராவது என்ன செய்யணும், முன் வந்து டவுட் எதாக இருந்தால் முன்கூட்டி எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கொண்டு, இப்படி வந்தால் என்ன பண்ணுறது, அப்படி வந்தால் என்ன பண்ணுறதுன்னெலாம் கேட்டுக்கொண்டு அந்த கஃபன் செய்கிறது குளிப்பாற்ற வேலையில் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ். ஆண்கள் தரப்பில் வயசாக்கள் தான் வரணுமென்றதெல்லாம் இல்லாமல் எல்லாம் என்ன செய்யணும், சிறியவர்கள் பெரியவர்கள் கலந்த நிலையில். உங்களோட ஊரில் சகனியை ஒரு ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு இந்த கோவிட் டைமில் கூட்டிகிட்டு போனோம். அப்படி ஷாக்காகி நின்ட்டாரு, ஜனாசா பார்த்துட்டு முதல் தடவை கண்டேன்றார். வாங்க வாங்க, எல்லாம் வந்து தான் ஆகணும். நம்மளோட யார் இருந்தாலும் ஜனாசா உண்டு வந்தால் வந்து கழுவ வேண்டியதான், குளிப்பாட்ட வேண்டியதான். அந்த தர்பியத் ப்ராக்டிக்கலாகவே நடந்துடும். ஒரு தடவை கண்டுட்டால் இனி அவர் என்ன செஞ்சிருவார், தனியாக கூட குளிப்பாட்டி விடுவார் என்ற அளவுக்கு ஒரு தர்பியத்தாக இது அமையணும். அப்போ தான் இந்த தர்பியோட பலன் இருக்கும் என்றதை விளங்கி கொடுறோம். வாகிரு தாவான ஹிந்துலா ரபில்லா. இந்த ஆற்றுலையோ இல்லைங்க சார், தாண்டி இல்லாட்டி முதல்ல புழுங்கி பொடி கிடைக்கவே இல்லை. அப்படி ஆக்களுக்கு மைய தொழுகிறது, அந்த ஜனாசாக்கு மையத்து தொழுகை தொழப்பட, ஜனாசா தொழுகை தொழப்படவே இல்லை என்றது உறுதியானால் ஒரு தடவை தொழுதுகொள்ளலாம். அதுதான் காயிப் ஜனாசா. இதை நான் இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் டியூட்டில் இருக்குது. இதை உங்களுக்கு கிளை நிர்வாகம் மூலமாக ஃபோட்டோ காப்பி அடித்து எடுத்துக்கோங்க.